مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين. رواه البخاري ومسلم، او كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய சபை தலைவர் அவர்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஹலீஃபாவாகிய எங்களுடைய சலாம்பாய் அவர்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவர்களுக்கும் நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நம் அனைவர்களுக்கும் அல் குர்ஆன், அல் ஹதீஸ், ஃபிக்ஹ் போன்ற விடயங்களை தெளிவுபடுத்தி நமது கல்பை திறபடச் செய்யக்கூடிய சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவரும் முழு உலகத்திலும் தமிழ் பேசக்கூடிய அகலு சுன்னத்து வல் ஜமாஅத்தினர்களுடைய தலைவராகிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஷேக் அப்துல்லா ஜமாலி எம்ஏ அஃலுல் உலமா அபுத்தலாஇல் அவர்களே, பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய துபாயிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இந்தியாவைச் சேர்ந்த நமக்கு அல் குர்ஆனை பற்றியும் குர்ஆனுடைய விளக்கங்கள் நாசிக் மன்சூக் சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றியும், குர்ஆனை எல்லோராலும் விளங்க முடியாது, அதற்கென்று குறிப்பிட்ட இல்மு படைத்தவர்கள் பெருமக்களாகிய இமாம்கள் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெளிவுபடுத்திய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் காரி எம் எம் சுலைமான் ஆலிம் மஹ்தரி, இந்த ஊரைச் சேர்ந்த சீதா கேம்ப் துபாய், சீதா கேம்ப் மும்பை, முன்னாள் மஸ்ஜித் நூர் இமாம் அவர்களே, அதே போல இந்த சபையில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நூர் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய தலைவர் அவர்களே, சிறு வயதிலிருந்து இந்த ஊருக்கு சேவை செய்து அனைவர்களும் நேர்வழி பெற வேண்டும் என்று வாலிபர்களை உருவாக்குவதற்காக வேண்டி உலக விஷயங்களிலும் ஆஹிராவுடைய விஷயங்களிலும் இந்த ஊரிலே கஷ்டப்பட்ட நம்முடைய இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பஷீர் பாய் ஹாஜி அவர்களே, பேர் சரிதானே, பஷீர் முகமது பாய் ஹாஜி அவர்களே, மலேசியாவிலிருந்து விசேஷமாக இந்த விழாவிலே இந்த மகாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு உதவியாக துணையாக வந்து என்னோடு தங்கியிருக்கக்கூடிய ஹாஜரா டிராவல்ஸ் உரிமையாளரும் மலேசியாவின் தொழிலதிபருமான
என்னுடைய உற்ற நண்பன் ஹாஜி கமால் முஸ்தபா அவர்களே, எனது முன்னிலையில் என் முன்னால் உட்கார்ந்திருக்கக்கூடிய நின்று கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களான பேரன்பு பெருமக்களே, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, விசேஷமாக சுன்னத்து ஜமாஅத்து பேரியக்கத்தின் இயக்குநர்கள், வாலிபர்கள், வயதாளிகள், யார் யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக, நல்லெண்ணம் படைத்தவர்களாக, ஆலோசனை கொடுப்பவர்கள், பண உதவி செய்பவர்கள், வியர்வையால் உடம்பால் கஷ்டப்படக்கூடியவர்கள், விசேஷமாக வாலிபர்கள் அனைவர்களுமே, உங்கள் அனைவர்களுக்கும் என் இதயங்கனிந்த சலாத்தை தெரிவித்து என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு தஆலாவினுடைய கிருபையினால் அவன் எங்கள் அனைவர்கள் மீதிலும் கொண்டிருக்கக்கூடிய பேரன்பின் காரணமாக இப்படிப்பட்ட சுன்னத்துவல் ஜமாஅத்தின் ஒரு விழாவில் நாம் அனைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவை நாம் அறிவதற்கு முக்கியமான காரணமாக, அல்லாஹுவை தெளிவுபடுத்துவதற்கும் விளங்கப்படுத்துவதற்கும், அல்லாஹுவினால் தெரிந்தெடுக்கப்பட்ட, அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட, அல்லாஹ்வினுடைய ஒளியால் படைக்கப்பட்ட குர்ஆனை சுமப்பதற்கு தகுதியான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நினைவுபடுத்தி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நஃப்ஸும் அதன் விளைவுகளும், நஃப்ஸின் விளைவுகள். முதலில் நாம் நஃப்ஸு என்றால் என்ன என்று விளங்க வேண்டும். நஃப்ஸின் படித்தரங்களை அறிய வேண்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் நஃப்ஸை கொடுத்திருக்கிறான். நாம் முஸ்லிம்கள் என்று சொல்கிறோம் இஸ்லாத்திலே இருப்பதனால், முஃமின்கள் என்று சொல்கிறோம் ஈமான் கொண்டிருப்பதனால். ஆனால் அதற்கு மேலே நம்மால் நம்மை புகழ்ந்து கொள்ள முடியாது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஒரே மனிதனை பார்த்து முஸ்லிம் என்று சொல்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ, எப்படி வலா தமுதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன், எப்படி அதுல தவங்க வருது, ஹக்க துகாதிஹி வலா தமுதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அல்லாமல் மௌத்தாக வேண்டாம். அப்படி என்றா நீங்க இஸ்லாத்தில் மௌத்தாகுங்க, முஸ்லீமாக மௌத்தாகுங்க. இது ஒரு ஆயத். இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதே குர்ஆன்ல சொல்கிறான், இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் என்கிறவர்கள் யார் தெரியுமா, அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹுவுடைய பெயர் அவர்களிடத்தில் கூறப்பட்டால், அல்லாஹுவை திக்ரி செய்யப்பட்டால், அல்லாஹுவை அவர்களிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய கல்புகள் எல்லாம் நடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், குதிரத்து வல்லமைகள், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி அவர்களிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால், குர்ஆன் ஆயத்துகளை ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை சொல்லி காண்பித்தால், அவர்களுடைய ஈமான் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமானால் அவர்கள் அதிகரித்து கொண்டே போவார்கள். அதாவது அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். இது முஸ்லிம்களுக்குரிய வரைவிலக்கணம் அல்ல, முஃமின்களுக்குரிய வரைவிலக்கணம். இன்னும் ஒரு ஆயத்தில் ஒரே மனுஷனை பார்த்துத்தான் அல்லாஹ் முஸ்லிம்களாகவே மரணிங்கன்னு சொன்னான். அதே மனுஷனை பார்த்துத்தான் அல்லாஹு தஆலா முஃமினண்டா யார் தெரியுமா, கல்புகள் நடுங்கும் அல்லாஹ்வை நினைச்சா. இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா வல் காழிமீனல் கைல வல் ஆஃபீன அனின்நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். இதே மனுஷனை பார்த்து முஸ்லிம் என்று சொன்ன அல்லாஹ், முஃமின் என்று சொன்ன அல்லாஹ், முஹ்ஸின் முஹ்ஸினீன் என்று சொல்கிறான்.
அப்படி என்றா என்ன அர்த்தம்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா, செல்வம் அதிகமாக இருக்கிற நேரத்திலும் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக அள்ளி வழங்குவார்கள். வல்லர்ரா, செல்வம் குறைந்த நேரத்தில், ப்ராஃபிட் குறைஞ்சிட்டது, ரெவன்யூ குறைஞ்சிட்டது, டேர்ன்ஓவர் குறைஞ்சிட்டது, அவர் ஏழையாகவும் இல்லை, மிஸ்கீனாகவும் இல்லை, சென்ற வருடத்தை விட அவர் குறைந்த பணம் சம்பாதித்திருக்கிறார். அப்படி குறைந்த போதிலும் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக அள்ளி வழங்குவார். இது முஃமினுடைய குணமும் அல்ல, முஸ்லிமுடைய குணமும் அல்ல, முஹ்சினீன்களுடைய குணம். இருக்கிற நேரத்தில் கொடுப்பார்கள், இல்லாத நேரத்தில் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள், அவர்களத குறைச்சி கொண்டு கொடுப்பார்கள். இது முதலாவது குணம். வல் காது மீனல் கைல, முஹ்சினீன்களுடைய இரண்டாவது குணம், அவர்களுக்கு கடும் கோபம் நெஞ்சுக்குள்ள இருந்து நெருப்பு போல ரெண்டு கண்களை சிவக்க செய்து கொண்டு உதடுகளை நடுங்க செய்து கொண்டு நெற்றியால் வியர்வை வழிந்தோடும் நேரத்தில் தகப்பனையும் வழங்காது, தாயையும் வழங்காது, மனைவியையும் வழங்காது, உஸ்தாதையும் வழங்காது, ஷேகையும் வழங்காது, பிள்ளைகளையும் வழங்காது. கோபம் வந்தா அந்த நெருப்பு, அதாவது இபிலீஸ் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான், ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒருத்தருக்கு கோபம் வருது என்று சொன்னா அது ஷைத்தான் உள்ளே இருந்து கிளம்புகிறான். அதனால தான் கண் சிவக்குது. அவசர புத்தி இபிலிசுக்குரியது, ஷைத்தானுக்குரியது. வல் காதி மீனல் கைத, கைத் கைத் என்று சொன்னா கடும் கோபம் நெஞ்சுக்குள்ளிருந்து பொங்கி எழுந்து வரக்கூடிய அந்த கோபத்தை முஹ்சினீன்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? பற்களால் கடித்து சப்பி மென்று விழுங்குவார்கள், மென்று விழுங்கி விடுவார்கள், வெளியாக்க மாட்டார்கள். கடும் கோபத்தை வெளியாக்கினா திட்டு பதுவாக்கலும் ஏச்சு பேச்சுக்களும் மௌத்தாகும் வரையில் அந்த பேச்சை நினைச்சு நினைச்சு குடும்பத்தில் உள்ளவர்கள், எனக்கு இப்படி பேசிட்டானே, நான் பல வருஷங்கள் இவனுக்கு செய்தும் பல வருஷங்கள் இவர்களோடு இருந்தும் மனிதர்கள் மத்தியில் எனக்கு இந்த வார்த்தையை வீசிட்டானே, சீரழித்து விட்டானே. அது அவர் பேசினதல்ல, ஷைத்தான் பேசியது, இபிலிஸ் பேசியது. தமிழர்களுள் அறிவாளிகள் சொல்லுவார்கள், கோபம் வார நேரத்தில் ஒருவர் ஏதாவது பேசிவிட்டால் அதை உடனே அழித்து விடுங்கள், காரணம் அது கோபத்தில் பேசியது. அவருக்கு கோபம் தணிந்த பின்பு அவரே அதை வருந்துவார், அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படுவார். எனவே அல்லாஹ் சொல்கிறான், முஹ்சின்களுடைய குணம் வல் காதி மீனல் கைல, கடும் கோபத்தை பற்களால் கடித்து சப்பி மென்று விழுங்குவார்கள். இது இரண்டாவது குணம். மூணாவது குணம் என்ன தெரியுமா? வல் ஆஃபீன அனின்நாஸ், மனிதர்கள் துரோகம் செய்வாங்க, தப்பு செய்வாங்க, ஏசி இருப்பாங்க, நம்மளை பற்றி கோல் சொல்லி இருப்பாங்க, புறம் பேசியிருப்பாங்க, பொறாமையின் காரணமாக இல்லாத பொல்லாத இட்டு கட்டுக்களை சொல்லி இருப்பாங்க, ஊர் மக்தியில் நம்முடைய பெயரை கெடுத்திருப்பாங்க, இப்படி பலவிதமான இன்னல்கள் மனிதர்கள் நமக்கு செய்திருப்பார்கள். இவங்க அல்லாஹ்வுடைய அடியான் என்பதை நினைச்சி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர்களுள் ஒருவன் என்பதை நினைத்து அவங்க காலடிக்கு வந்து மன்னிப்பு கேட்க முன்னமே, யா அல்லாஹ், உனக்காக உன்னுடைய ரசூலுக்காக நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்காமலேயே தண்டனை கொடுக்கிறதுக்கு தகுதியாக இருந்தும் மன்னிப்பார்கள். இது மூணாவது குணம். இது முஸ்லிமுடைய குணம் அல்ல. முஸ்லிம் கலிமா சொல்லுவா சொல்லி இருப்பாரு, ஆனா இந்த குணம் அவருக்கு வராது. ஏ, அவர் அந்நஃப்ஸுல் அம்மாரா என்ற முதல் கட்டத்தில் இருக்கிறார். இன்னொருத்தட ஏச்ச அவரால் வாங்கி கொள்ள முடியாது, இவரும் ஏசுவார், காரணம் அவர் நஃப்ஸின் முதல் படித்தரத்தில் இருக்கிறார். இன்னொருவரை மன்னிக்கிற அளவுக்கு இவர்கிட்ட வோல்டேஜ் கிடையாது. இன்னொருத்தருக்கு சபூர் செய்து விட்டு கொடுக்கிற அளவுக்கு இவருடைய நஃப்சு இன்னும் திருந்தவில்லை. உடம்ப பார்த்து மயங்க கூடாது, உடுப்பை பார்த்து
மயங்கக்கூடாது. சூரத்தை பார்த்து மயங்கக்கூடாது, ஒளிரங்கத்தை பார்த்து மயங்கிவிடக் கூடாது. இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய சொத்து செல்வங்களையோ வெளிரங்கத்தையோ பார்க்கவே மாட்டான். வலாக்கின் யன்ஸுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், என்றாலும் அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய கல்புகளையும், அந்த கல்புல எந்த அளவுக்கு இஹ்லாஸ் இருக்கிறதோ அந்த இஹ்லாஸையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். இஹ்லாஸோடு வரும் அமல்களை தான் அல்லாஹ் பார்க்கிறான், எல்லா அமல்களையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. நாங்கள் ஒரு 1500 பேர் இருக்கிறோம் என்றா, 1500 பேரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், 1500 பேரும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், 1500 பேரும் குத்துபுமார்கள் வலிமார்களை நேசிக்கிறோம். ஆனால் 1500 பேரில் எத்தனை பேரை அல்லாஹ் நேசிக்கிறான், அதுதான் முக்கியம். 1500 பேர்ல எத்தனை பேரை கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கிறார்கள், குத்துபுமார்கள் நேசிக்கிறார்கள் என்று நமது நெஞ்சின் மீது கையை வச்சு பார்த்தா நமக்கு விளக்கும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லிம் என்று அல்லாஹ் சொன்னான், முஃமின் என்று சொன்னான், முஹ்சின் என்று சொன்னான், இன்னும் ஒரு இடத்துல முத்தவக்கிலீன் என்று அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் ஒரு இடத்துல சாபிரீன் என்று சொல்கிறான், இன்னும் ஒரு இடத்துல மூக்கினீன் என்று சொல்கிறான். இப்படி குர்ஆன்ல ஒரே மனிதனுக்கு பல பேர் வச்சு அல்லாஹ் அழைக்கிறான். இது அவருடைய உடம்புக்கு கொடுத்த பட்டம் அல்ல, அவருடைய நஃப்ஸுக்கும் கல்புக்கும் கொடுத்த பட்டம். நீங்க எல்லாரும் ஜுப்பா போட்டு தலப்பாவை கட்டினா யார் மௌலவி, யார் அப்துல்லா ஜமாலி ஹசரத், யார் அலவி மௌலானா, யார் சுலைமான் ஹசரத் என்று எப்படி கண்டுபிடிக்கிற? அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஹ்லாஸ் மிகவும் பயங்கரமானது. இன்னொன்று சொல்லிக் கொள்றேன், இஹ்லாஸ் எந்த அளவு பயங்கரமான ஒரு சாமான் என்று சொன்னா, ஒரு ஆலிமுக்கு இஹ்லாஸை பற்றி 5 மணித்தியாலம் பேசலாம், ஆனால் அவருக்கு இஹ்லாஸ் இருக்காது, அப்படிப்பட்ட பயங்கரமான சாமான். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கக்கூடிய பாக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த ஈமானுடைய பாக்கியம், இஸ்லாத்தினுடைய பாக்கியம். இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5, ஈமானுடைய கடமைகள் 6. இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 உடம்பு சம்பந்தப்பட்டது, ஈமானுடைய கடமைகள் 6 கல்பு சம்பந்தப்பட்டது. இஸ்லாத்தினுடைய கடமை 5 1 கலிமா சொல்றது, நாவால லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். 2வது தொழுகை, தொழுறது உடம்பால. 3வது ஜக்காத்து அல்லது நோன்பு, தொழுகிறது அல்லது நோன்பு பிடிக்கிறது அல்லது ஜக்காத்து கொடுக்கிறது உடம்பால. 3-4 வந்தாச்சு. 5வது ஹஜ்ஜு, அதுவும் உடம்பால. 5 கடமைகள் இஸ்லாத்தில், 5 உடம்பு சம்பந்தப்பட்டது. அது இஸ்லாத்தினுடைய கடமை. ஈமானுடைய கடமை 6. இந்த 6 கல்பு சம்பந்தப்பட்டது. முதலாவது ஆமந்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். இது உடம்புக்கும் ஈமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கல்பால் ஈமான் கொள்ள வேண்டும். வ மலாயிக்கத்திஹி, மலாயிக்காமார்களை ஈமான் கொள்ள வேண்டும். வ குதுபிஹி, வேதங்களை ஈமான் கொண்டு நம்ப வேண்டும். வ ருசுலிஹி, ரசூல்மார்களை ஈமான் கொண்டு நம்ப வேண்டும். வல் யௌமில் ஆஹிர், 5வது கியாமத்து நாளை நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். 6வது வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை கலா கதிரிலிருந்து வரக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது.
அடுத்த விட்டு மனுஷன் செய்யறதும் அல்ல, பொஞ்சாதி செஞ்ச வேலையும் அல்ல, மாப்பிள்ளை செஞ்ச வேலையும் அல்ல, பார்ட்னர் செஞ்ச வேலையும் அல்ல. அவர் சூன்யம் செஞ்சிட்டாரோ, இவர் அப்படி செஞ்சிட்டாரோ, இவர் குத்தி விட்டுட்டாரோ, இவர் கல்யாணத்தை உடைச்சிட்டாரோ என்று யாரோடையும் யாரும் சண்டை பிடிக்க வேண்டாம். அனைத்துமே அல்லாஹ்வுடைய கலா கதிர், அனைத்திலும் ஹைர் இருக்கும் என்று அல்லாஹ்வை நம்பி பொறுமையோடு வாழ்வது, இது ஈமானுடைய விஷயம். மூணாவது இஹ்சான். இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஹ்சான் என்று சொன்னால் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்று சொன்னால் என்ன? நமக்கு அல்லாஹ்வை தெரிபடாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் 24 மணித்தியாலங்களும் நமது கல்வில் இருக்க வேண்டும். ஃபி ஸிர்ரி வல் அலானியா, ரகசியத்திலும் தான் பரகசியத்திலும் தான், இரவிலும் தான் பகலிலும் தான். எனவே இப்படி இஹ்சான், தவக்குல் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புக்கு வருவோம். நஃப்ஸும் அதன் விளைவுகளும். நஃப்ஸில் 7 படித்தரம் இருக்குது. நஃப்ஸ் என்று சொன்னால் எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய கல்பு, எங்களுடைய இதயம், எல்லாம் மனசு, எல்லாமே நஃப்ஸுக்கு சேரும். ஒரு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. உடம்பல்ல, நம்மை ஆட்டி படைக்கக்கூடியதுதான் நஃப்ஸு. இந்த நஃப்ஸை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். 7 நஃப்ஸ் இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் 7 நஃப்ஸ் இருக்குது. அதில் முதலாவது அந்நஃப்ஸுல் அம்மாரா, ரெண்டாவது அந்நஃப்ஸுல் லவ்வாமா, மூன்றாவது அந்நஃப்ஸுல் முல்ஹிமா, நான்காவது அந்நஃப்ஸுல் முத்மைன்னா, ஐந்தாவது அந்நஃப்ஸுர் ராதியா, ஆறாவது அந்நஃப்ஸுல் மர்தியா, ஏழாவது அந்நஃப்ஸுல் காமிலா, எட்டாவது முக்கம்மலான்னு சொல்லுவார்கள். அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். 7 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் 7வது அந்தஸ்தை பெற்று மௌத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆனும் ஹதீதும் வந்தது. ஒவ்வொரு மனிதனும் நஃப்ஸின் படித்தரங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபிமார்களே வந்தார்கள், ரசூல்மார்கள் வந்தார்கள். ரசூல்மார்கள் வந்து 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 313 ரசூல்மார்கள் வந்து கடைசி நபியாக, கடைசி ரசூலாக நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். கடைசி நபி, அவர்களுக்கு பின்பு இன்னொரு நபி இல்லை. அப்ப மக்களை சீர்திருத்துவது நபிமார்கள் அல்ல, ரசூல்மார்கள் அல்ல, வலிமார்கள் என்பது புலப்படுகிறது. ஏன் வலிமார்கள் என்று நீங்க சொல்றீங்க? நாம் சொல்லவில்லை. அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃபிலும் கூட வலிமார்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? நபிமார்களுக்கு நான் முத்திரையிட்டாலும் வலிமார்களுக்கு முத்திரையிட மாட்டேன். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக வருவார்கள். நபியாக வருவார்களா? இல்லை. எப்படி வருவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களில் ஒருவராக வருவாங்க. அதுவும் எப்படி? வந்து மதரசாவுக்கு போய் குர்ஆன் ஓதி, அதுக்கு பிறகு கிதாபு மதரசாவுக்கு போய் ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத் ஃபாலத்தா ஃபால்னு 2-8 வருஷம் கிதாபு ஓதி, தலப்பா கட்டி மௌலவியாகி, மிம்பர்ல நம்மளை போல பயான் பண்ணக்கூடிய ஒரு மௌலவியாக வருவாங்களா? அல்லது ஹாஃபிஸாக வருவாங்களா? அல்லது மாஸ்டர் டீச்சராக வருவாங்களா? அல்லது சமூக சேவையாளர்களாக வருவாங்களா? இதே பூமியில் நபியாக, ரசூலாக, அல்லாஹ்வுடைய மகன் என்று காபிர்கள், யஹூதி நசாராக்கள் சொல்லும் அளவுக்கு இந்த பூமியில் பெரிய வேலை செய்து காட்டினவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மகனும் அல்ல, அல்லாஹ்வும் அல்ல. அப்படி சொல்றதா இருக்குமெண்டா என்னென்ன செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு கொள்ளுங்க. யார கருங்குஷ்டம் வெண்குஷ்டம் உள்ள யார தடவினாலும், தடவும் பொழுதே கையை நிப்பாட்டினாங்கன்னு சொன்னா
தடவின இடம் கொஞ்சமும் சுகமாக்கப்பட்டிருக்கிறது. கை எந்த இடத்தில் பட வேண்டுமோ அந்த இடத்தில் நோய் இருக்கிறது, அப்படியே சுகமாகிடும். மௌத்தானவங்களை பார்த்து கொம்பு இது நில்லா அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எலும்பண்டி சொன்னா உடனே எலும்பிடுவாங்க. இதை விட பெரிய அத்தாட்சி என்ன இருக்குது? அப்படி இந்த பூமியில் நபியாக ரசூலாக இருந்த ஒருத்தர் வெறும் உம்மத்தாக மறுபடியும் வருவதாக இருந்தா கொஞ்சம் தரக்குறைவாக இருக்குமா என்று நாம் யோசிக்கலையா? இத ஒரு கம்பெனியில டிரெக்டரா இருந்தவர் 10 வருஷத்துக்கு பிறகு அதே கம்பெனியில பியனாக வேலை செய்யறண்டா, இது நீதமா? இதே உலகத்தில் நபியாக ரசூலாக குர்ஆனில் கூறப்படும் ரசூலாக, குர்ஆன்ல 25 நபிமார்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது, அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒருத்தர். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அப்ப அவங்க எப்படி வராங்க? எப்படி தெரியுமா வராங்க? குதுபாக வலியுல்லாவாக வருகிறார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அவர்களும் எப்படி வரப்போறாங்க? பிள்ளைக்கு ஒரு தாய்க்கு பிள்ளையாக பிறந்து மதரசாக்கு போய் குர்ஆன் ஓதி, எங்கட ஜமாலி ஹதரத் சொன்னாங்களே அலிஃப் பே தே சே அலிஃப் பா தா சா, இதுல அவங்க பே தே சே ஓதுவாங்களா பா தா சா ஓதுவாங்களா? அடுத்த பிரச்சனை வந்துடும். தலப்பா கட்டி அப்படியே மறுபடியும் மௌலவியாக ஆகி பயான் பண்ணி மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை என்ன? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யார்? அல் மஹ்தியு இத்ரதி மின் ஔலாதி ஃபாத்திமா ரவாஹு முஸ்லிம். சரிதான ஹதரத் அவங்க, முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக வருவார். அவர் என்னுடைய வம்சாவளியை சேர்ந்தவர், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். குடும்பத்தை சேர்ந்தவர் யாருக்கு தெரியும் யாரு என்று சொல்லாம மின் ஔலாதி ஃபாத்திமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் பிள்ளைகளுள் ஒரு பிள்ளையாக வருவார். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வரலாறு எடுத்து பார்த்தா அவங்களுக்கு இருந்த ஆண் குழந்தைகள் 3 தான். ஒன்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, 2 ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பிள்ளை பிறக்கும் பொழுதே வஃபாத்தாக்கப்பட்டது. அந்த பிள்ளைக்கு பெயர் வச்சாங்க முஹ்சின். மஹதி என்ற ஒரு புள்ள பிறக்கவே இல்லை. அப்படி என்ன? அவங்களோட புள்ளேட 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 புள்ள மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையாகத்தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அவர்களும் சையிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தான் கடைசியாக இந்த உலகத்தில் இஸ்லாத்தையும் குர்ஆன் ஹதீஸையும் பாதுகாப்பார்கள். என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, தாய்மார்களே, இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெரும் குதுபாக வலியுல்லாவாக கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர்களில் ஒருவராக வருவது அவர்கள் இந்த உலகத்தில் நபியாக இருந்ததை விட அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏன் தெரியுமா? அவ்வளவு பனி இஸ்ராயல் காலத்தில் உள்ள நபிமார்களும் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், நம்மை எங்களைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் பிறக்க வைக்க கூடாதா? அவங்களோட உம்மத்தில் ஒருத்தனாக நான் வந்திருக்க கூடாதா? இந்த துஆவை அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தான். அவங்க இந்த பூமியில நபியாகவும் இருந்தார்கள், ரசூலாகவும் இருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களுள் மாபெரும் குதுபாகவும் வந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிசு, உங்களோட நஃப்ஸ் இருக்குதே, உங்களோட ஆத்மா இருக்குதே, உங்களோட கல்பு அதாவது உங்களோட இதயம் இருக்குதே, இந்த நஃப்ஸ் அம்மாரத்தும் பிசு கெட்ட விஷயங்களை உங்களுக்கு ஏவிக்கொண்டே இருக்கிறது. நஃப்ஸுக்கு மாறு செய்யுங்க. நஃப்ஸ் கெட்ட விஷயத்தை ஏவுதண்டா என்ன? எது பாவமோ அதுல ஆசைய உண்டாக்கும். இந்த அம்மாரா என்று சொன்ன ரோ மெட்டீரியல் என் நஃப்சுல்லுக்கு இருக்குது, அதை அழிக்கணும். நஃப்சுல்லுக்கு அம்மாரா அப்படியே கலக்கப்பட்டிருக்கிறது. சுபு தொழுகைக்கு பாங்கு சொல்றது காதுக்கு கேக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல எழும்புவோமே. கலா வாவுறதுக்கு இன்னும் ஒரு மணித்தியாலம் இருக்குதே. சில கட்டத்தில் அதிகமாக டயர்டண்டா
நாம் கூட அப்படி படுத்துறோம். ஏன்? அது அம்மாராவுடைய வேலை. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். சரியா 7:10 கலாண்டா, 6:50 ஒரு தூக்கம் கொண்டு போம். எலும்பி பாப்பார், தட்டப்படன் எலும்பி உட்காருவார். 7:25 அது வரையில 5 நிமிஷத்துக்கு ஒருக்க முழிச்சாரு. டைம் கிட்ட வந்த உடனே அவர் அப்படியே தூக்கமாகி போட்டது. இது அம்மாரா செய்யற வேலை. படம் பார்க்கிற போல் ஒரு ஆசை குருவான் ஓதுறதுக்கு வருது இல்லையே, என்ன காரணம்? நான் கெட்டவனா? இல்ல, அம்மாரா. பாட்டு கேட்கிறதுல இருக்கிற இன்பம் பைத்து படிக்கிறதுல வருது இல்லையே, என்ன காரணம்? அம்மாரா. அறுபது 70 வருஷம் தாண்டிய வயதாளியாக இருந்தாலும் அம்மாராவுடைய அந்தஸ்திலிருந்து அவர் அவரை காப்பாற்றிக் கொள்ள இல்லை என்று சொன்னால் அவரும் திருந்திரத்துக்கு நிறைய இருக்குது. இந்த அம்மாரா செய்கிற வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, என் மனைவிக்கும் இருக்குது, உங்களோட மனைவிமார்களுக்கும் இருக்குது, என்னுடைய தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கும் இருக்கு, உங்களோட தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கும் அம்மாரா என்று சொல்லக்கூடிய நஃப்சு இருப்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த நஃப்சு அம்மாராவுடைய வேலை என்ன தெரியுமா? நன்மை செய்யறதுல சோம்பேறித்தனத்தை உருவாக்கும், வெறுப்பை உருவாக்கும், பாவம் செய்யறதுல ஆர்வத்தையும் ஆசையையும் உருவாக்கும். ஜினா செய்து பழகினவருக்கு, கெட்ட நடத்தையில் அந்நிய பெண்களோடு ஈடுபட்டு பழகினவருக்கு நல்லா தெரியும் அல்லாஹ் இருக்கிறான் என்று, நல்லா தெரியும் நான் இன்னாருடைய மகன், நல்லா தெரியும் இது ஹராம், பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, தொடவும் கூடாது. ஜினாவுக்கு நெருங்கி விட்டார், முடுகி விட்டார். ஆனால் அம்மாரா அவரை ஜினா செய்ய வைக்கிது. இந்த அம்மாரா நம்மை காப்பாற்றுவதற்கு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க நினைச்சுக்கொண்டு நிற்கிறோம், அவுலியாக்களும் ஷேகுமார்களும் குத்துபுமார்களும் வந்த நம்மளை சுவர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு உண்டு. அவுலியாக்கள் வந்த சுவர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக வல்ல, நம்மை சுவர்க்கத்துக்கு கூட்டிக்கொண்டு போறதுக்கு அல்ல அவுலியாக்கள் வந்தது. ஷேகுமார்கள், காமிலான ஷேகுமார்கள் என்று சொல்கிறோம், குத்துபுமார்கள் என்று சொல்கிறோம், பெரும் பெரும் ஒளிமார்கள், அபுதால்கள், ஔத்தாதுகள், இவங்க வந்த காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் கிட்டங்களை கொண்டு போய் விடுவதுக்கு. அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ்வை நெருங்கின நண்பனாக மாற்றியதன் பின்பு அல்லாஹ் என்ன தருவான்? சுவர்க்கம் என்பது நமக்கு கிடைக்கிற கூலி. சுருக்கமாக சொன்னால் நப்சு அம்மாராவில் இருப்பதனாலதான் சுவர்க்கத்துக்காக ஆசை வைத்து அமல் செய்கிறோம். நப்சு அம்மாராவில் இருப்பதனால் நரகத்துக்கு பயந்து அமல் செய்கிறோம். இந்த இடத்தில் அல்லாஹ்வை ஞாபகம் வரவில்லையே. எனக்கு ஒரு மணித்தியாலம் தந்திருக்குது, ஆனா அல்லாஹூ ஆலம், அல்லாஹ் தான் என்னையும் பாதுகாக்கணும், உங்களையும் பாதுகாக்கணும். சுவர்க்கத்தை கேட்கிறது சுன்னத்து, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது சுன்னத்து. சுவர்க்கம் என்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரக்கூடிய வெகுமதி செய்த அமல்களுக்காக. அல்லாஹ்க்கு பயப்படணும். தக்குவாவுக்கு சிலர் விளக்கம் கொடுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுக்கு பயமா? பொம்சுக்கு பயப்படுறோம், டோக்குக்கு பயப்படுறோம், தீவிரவாதிக்கு பயப்படுறோம், பாம்புக்கு பயம், போலீஸுக்கு பயம், இடிமின்னலுக்கு பயம், இதே போல அல்லாஹ்வுக்கும் பயமோ? அல்லாஹ்வுக்கு அப்படி பயப்படுறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அநியாயம் செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானா? நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் பயப்படணும்? அல்லாஹ்வுக்கு ஏன் பயப்படணும்? இது என்ன பயம்? பயம் என்றா என்ன? பயத்துக்கு அர்த்தம் என்ன? ஹவுஃப் என்று சொல்லுவாங்க பயத்துக்கு, ஹைபத் என்று சொல்லுவாங்க பயத்துக்கு. தகப்பன் வாப்பாக்கு பயப்படணும், என் வாப்பாக்கு நான் நல்ல பயம், ஏன் கண்டடத்துல கொல்லுவாரா? என் உஸ்தாதுக்கு நான் நடுங்கி, ஏ உஸ்தாத் கத்தியோட திரியுதாரா? அதுக்கு பெயர் ஹவுஃப் அல்ல, பயம் அல்ல. அல்லாஹ்வுக்கு பயம் என்றது
ஹவுஃப் என்று வந்தாலும் கூட கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹவுஃபுடைய அந்த பவரை அல்லாஹ்விடத்திலிருந்து கேட்டு அப்படி அந்த பவரை எடுத்துட்டாங்க. பயத்திட பவரை எடுத்துட்டாங்க, பயத்தினுடைய நஞ்ச எடுத்துட்டாங்க, பயத்தினுடைய சாரத்தை எடுத்துட்டாங்க. எப்படி எடுத்தாங்க? ஈமான் என்று சொன்னா என்ன தெரியுமா? ஹவுஃபுக்கும் ரஜாவுக்கும் நடுவுல, ஹவுஃபுக்கும் பயத்துக்கும் ஆதரவுக்கும் நடுவு, அதுதான் அல்லாஹ்வுடைய ஈமான். அல்லாஹ்வை ஈமான் கொள்றது, அல்லாஹ்வை காதலிக்க வேண்டும், அல்லாஹ்வை லவ் பண்ண வேண்டும். அல்லாஹ் என்னை விட்டுட்டு போயிருவானோ, அல்லாஹ்வுக்கு என்ன வருத்திருமோ, காதலிக்க கூடிய ஒவ்வொரு காதலனும் ஒவ்வொரு காதலியும் 24 மணித்தியாலமும் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடாம, ஏண்ட அம்மா அப்பா விருப்பம் இல்லை என்று சொல்லிராம, அல்லது காதலன் ஏண்ட அம்மா அப்பா விருப்பம் இல்லை என்று சொல்லிராம, என்னுடைய காலம் பூராக நான் இவளோடு தான் வாழ்வேன், இவன் இல்லை என்றால் நான் இன்னொருவரோடு வாழ மாட்டேன், அப்படி ஒரு திருமணமும் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்களே, அந்த பயம். அல்லாஹ் என்ன வருத்திருவானோ, அல்லாஹ்வோட திருப்பொருத்தம் எனக்கு கிடைக்காதோ, அல்லாஹ் என் மீது கொஞ்சமாவது கவலைப்பட்டுருவானோ என்ன நினைச்சாடேனா, இவனை முஸ்லீமாக படைச்சும் இவன் என்ன ஒரு நாளாவது தொழுது வணங்குறானா, ஒரு நாளாவது என்னை சுக்குரு செய்கிறானா, ஒரு நாளாவது நான் அனுப்பிய ரசூல்மார்கள் வலிமார்களுடைய துவா பரக்கத்தை பெறுவதற்காக அந்த வலிமார்களை கண்ணியப்படுத்துகிறானா என்று அல்லாஹ் நினைச்சிடக்கூடாதே என்று ஒவ்வொருவனும் பயந்து அல்லாஹ்வுடைய மஹப்பத்து தூரமாகிவிடக் கூடாது என்று பயப்படக்கூடிய அந்த மஹப்பத்தின் பயம்தான் இந்த பயமே தவிர தண்டனை தருவான் என்ற பயம் மட்டுமல்ல. காபிர்களுக்கு, முனாஃபிகீன்களுக்கு, முஷ்ரிகீன்களுக்கு, முர்த்தத்துகளுக்கு, மதம் மாறியவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை வச்சிருக்கிறான், அவர்களுக்கு நரகத்தை வச்சிருக்கிறான். எனவே நாம் நமது வாழ்க்கையில் இந்த நஃப்ஸ் அம்மாரா என்ற இடத்திலிருந்து நாம் இரண்டாவது நஃப்ஸின் படித்தரத்துக்கு போக வேண்டும், போயே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அவர் வழிகேடன், இல்லாவிட்டால் அவர் பாவி, அவரை அல்லாவை அவருக்கு திருப்திப்படுத்த முடியாது. எப்படி போவாரு? லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ரை கொண்டுதான் போவார். அடிக்கடி லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ரை ஓதி 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 முடிக்கும் பொழுது முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ரை அவர் ஓத 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 எப்படி தெரியுமா ஓதணும்? அவருடைய காதுக்கு கேட்க சப்தம் போட்டு ஓதணும். போன்ல எஸ்எம்எஸ் வாசிக்கிற மாதிரி ஓதையிலாது, இப்படி பார்த்து போட்டு ரிப்ளை எல்லாம் வாயை பொத்தி கொண்டு கலிமா நாவால சொல்லணும் தனது காதுக்கு கேட்க. அப்பதான் நம்முடைய நப்சு ஷாகும், நம்முடைய நப்சுல உயிர் இல்லாமல் போகும். காதுக்கு கேட்கணும், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். இவர் இதை ஓத 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 இவரை அறியாமலேயே நாம் எப்படி ஒரு லிஃப்டில் போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்று ரெண்டாவது பட்டனை நெசுக்கின உடனே கதவு திறப்படுது, இவர் பார்க்குறாரு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். அஞ்சாவது பட்டனை நெசுக்கிறாரு, கதவு திறப்படுது, வந்தது தெரியா, டயர்டும் இல்லை, கதவு திறப்படுது, ஃபிஃப்த் ஃப்ளோரில் இருக்கிறாரு. பதினஞ்சாவது பட்டனை நெசுக்கிறாரு, கதவு திறப்படுது, ஃபிஃப்டீன்த் ஃப்ளோரில் இருக்கிறார். இதே போல லா இலாஹா இல்லல்லாஹ்வை தனது காதுக்கு கேட்க அடிக்கடி ஓத 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 இவரை அறியாமலேயே இவர் அம்மாரா என்ற அந்த பாவத்தை தூண்டும் நஃப்ஸிலிருந்து, நன்மை செய்வதில் ஆசையை உண்டாக்காமல், நன்மை செய்வதில் சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் அந்த கெட்ட நஃப்ஸாகிய அந்த அம்மாராவிலிருந்து இவரை அறியாமலேயே அவர் நஃப்சு லவ்வாமாவுக்கு வந்துவிடுகிறார். இப்ப அவர் முந்தின மனிதன் அல்ல, ஆளை பார்த்தா அப்படியே தான் இருக்கிறாரு, அதே முகம், அதே உடம்பு, அதே தொழில். லவ் ஆமாவுக்கு வந்துட்டார். லவ் ஆமாண்டா என்ன? பலிக்கக்கூடிய நஃப்சு பலிக்கிறா. அது என்ன பலிக்கிற? இவர் ஒரு பாவத்தை செஞ்சிட்டாருண்டா, செய்வாரு,
லவ்வாமாவில் உள்ளவர் பாவம் செய்யாமல் இருக்க மாட்டார், பாவம் செய்வார். செஞ்ச நேரத்தில் இருந்து அந்த நப்சு இவரை பலிக்கும். அடே நீ எப்படிடா தூங்க போறாய், இந்த பாவத்தை செஞ்சு போட்டு நீ இந்த தூக்கத்தில் உனக்கு மௌத்து வந்துட்டுதான்டா, உன்ட கதி என்ன? இப்பவே வெளியறங்கு, போ போய் தௌபா செய், இஸ்திகபார் செய், ரெண்டு ரக்காத்து சுன்னத்தை தொழு, குளிர் என்று பார்க்காம வுது செய் என்று நப்சு எங்களை இயக்கும். அந்த நப்சு தான் எங்களை பலிக்கும் நப்சு தான் அந்நப்சு லவ்வாமா. இதைத்தான் எங்களுடைய கண்ணியத்துக்குரிய ஜமாலி ஹஜரத் அவர்கள் லாய ஹாபூன லௌமத்த லாயிம் என்ற ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஹதீது ஹதீதா குர்ஆன் ஆயத்து லாய ஹாபூன லௌமத்த லாயிம் என்று சொன்னார்கள். பலிக்க கூடியவர்களுடைய பலிப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பொருட்படுத்த மாட்டார்கள். நான் அல்லாஹ்வுக்காகவே நல்ல விஷயத்தையே செய்வேன், இவங்க என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. அந்த பலிப்பு நப்சு எங்களை பலிக்கும், ஏசும், எங்களுக்கு திட்டும், நீ இப்படியே இருக்காதே, உனக்கு எத்தனை வயசு, உனக்கு இன்னும் வெக்கம் வர இல்லையா, உன்னை அப்பா யாரு, உன்னோட குடும்பம் என்ன, நீ யாரு, நீ மனுஷனுக்கு காட்டாம இந்த பாவங்கள் எல்லாம் செய்து வருகிறாய், ஆனா உன்னோட ரப்பு இதை பார்த்து கொண்டு தானே இருக்கிறான். எப்பவாவது ஒரு நாள் ரப்புக்கு பயந்து ரப்பு கோபித்து விடுவானோ, என்னுடைய ரப்பு எனக்கு திருப்பொருத்தத்தை தரமாட்டானோ என்று பயந்து ஒரு நாளாவது அல்லாவுக்காக நீ விட்டு கொடுத்திருக்கிறாயா, பாவத்தை விட்டிருக்கிறாயா, பொய் சொல்லுவதை விட்டிருக்கிறாயா, கோல் சொல்வதை விட்டிருக்கிறாயா? இல்லவே இல்லை. 24 மணி தியாலமும் படும் பாவத்திலேயே இருந்தோம். எனவே அந்த நப்சு எங்களுக்கு பலிக்கும், ஏசும், திட்டும். இவரை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்காக இஸ்திகுபாரை அவருக்கு காட்டி கொடுக்கும். அவர் லவ்வாமா என்று சொல்லக்கூடிய இரண்டாம் படித்தரத்தின் நப்சில் உள்ளவர். அவர் மூன்றாவது அந்தஸ்தான அந்நப்சுல் முல்ஹிமா, இல்ஹாமியத்தான அறிவு ஞானம் கொடுக்கப்படும் அந்த நப்சுக்கு போறதுக்கு இவர் செய்ய வேண்டிய திக்ர் என்ற தெரியுமா? இல்லல்லாஹ் 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 என்று அல்லாஹ்வை நினைத்து கொண்டே அந்த திக்ரை மடக்கி மடக்கி ஓத வேண்டும். அஞ்சு வக்துக்கும் பிறகு, விசேஷமாக சுபஹுக்கு பிறகும் மக்ரிபுக்கு பிறகும் அல்லது அஸருக்கு பிறகு இல்லல்லாஹ் 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 ஓத 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 அந்த பலிக்கக்கூடிய நப்சு பாவத்தை செஞ்சு போட்டு நீ தௌபா செய்யறதை விட பாவத்தை செய்யாம இருந்தா நல்லமே என்று அதே நப்சு அவரை விட்டு விரண்டோடினும். விரண்டோடினா அவர் மூன்றாவது அந்தஸ்தான அந்நப்சுல் முல்ஹிமா என்ற இடத்துக்கு வருகிறார். வந்த உடனே அவர் என்ன தெரியுமா, இவருக்கு இப்ப பாவம் செய்வது வெறுப்பு. அஞ்சு வக்தையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். தொழுகையை கலாச்சை என்று சொன்னா இவருக்கு அது போல் ஒரு பாவம் கிடையாது. சில வலிமார்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார்களாம், எல்லாரும் போய் கேட்பாங்களாம் என்னண்டு பெரிசாக என்ற பிள்ளைகள் குடும்பத்தில் யார் சரி மௌத்தாவினா வந்து ஆறுதல் கூறுவீங்க, நான் இன்றைக்கு சுபஹு தொழுக தொழுதன் தான், ஆனால் தஹஜ்ஜத்துக்கு எனக்கு முழுப்பு வர இல்லையே, தஹஜ்ஜத்து தொழ ஏலா போயிட்டுதே, அந்த வக்கத்து போய்விட்டது, என்னுடைய அந்த நேரம் கழிந்து விட்டது, எனவே நான் தஹஜ்ஜத்து தொழவில்லை என்பதற்காக ஒருத்தராவது வந்தீங்களா ஆறுதல் கூறுறதுக்கு? மௌத்து உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கும், சின்ன பிள்ளையிலிருந்து வயதாளி வரையில் எல்லாருக்கும் நடக்கும். மௌத்தானா வந்து ஆறுதல் கூறுறீங்க? ரெண்டு ரக்கத்து தஹஜ்ஜத்து தொழுக மிஸ் ஆகினத்துக்காக ஒருத்தராவது வந்து எனக்கு ஆறுதல் கூறுனீங்களா? என் குடும்பத்தில் யாராவது மௌத்தாகிறத விட எனக்கு கவலை தஹஜ்ஜத்துடைய ரெண்டு ரக்கத்து மிஸ் ஆகிறது. இது வலிமார்களுடைய அந்தஸ்து. என்ன காரணம்? அம்மாரா அங்க கிடையாது, லவ்வாமா அங்க கிடையாது, முல்ஹிமாவும் கிடையாது. அதுக்கு மேலால் சில மஷாயிகமார்கள் வலிமார்கள் கிட்ட போவாங்க, போய் சொல்லுவாங்க எனக்கு நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது, மனைவி ஹமலா இருக்கிறா, உள்ள பலத்தோடு இருக்கிறா, எனவே நீங்க துவா செஞ்சு கொள்ளுங்க என்று மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இன்ஷா அல்லா உங்களோட பிள்ளைக்கு அப்துல்லா என்று பெயர் வைங்க. என்னடா இது, துவா செய்ய சொன்னார் அப்துல்லா என்று பெயர் வைங்க.
அப்துல்லா. அந்த காலத்தில் ஸ்கேனும் கிடையாது. ஸ்கேனும் சில நேரங்களில் பொய்யாகுது. இலங்கையில் 3 வாரத்துக்கு முந்தி ஒரு ஸ்கேன் பொய்யானது. பொம்பளை பிள்ளை என்று சொல்லி ஆம்பளை பிள்ளைய பெற்றாங்க. அதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது. மனுஷன் இந்த அழிஞ்சு போற கண்ணால பார்த்து கண்டுபிடிக்கிறான். வலிமார்கள் அழியாத கல்பு கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்கிறார்கள். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அதுக்கு இந்த நப்சு அம்மாரா லவ்வாமா முல்ஹிமா எல்லாத்தையும் தாண்டணும். நாங்களும் எந்த நாளும் வலிமார்களை புகழ்றதும் வலிமார்களை கொண்டாடுறதும் வலிமார்களை கையை முகக்கிறதும் எந்த நாளும் நாம் அம்மாராவில் இருந்து கொண்டு வலிமார்களை கொண்டாடிட்டு அம்மாராவிலேயே மூத்தா போறோம். இதை ஷேகுமார்கள் விரும்பல. அதனால தான் ஔராதுகள் தந்தாங்க. 5 வக்த தொழுங்க, சொபகுக்கு பிறகு இதை ஓதுங்க. அதுக்கு பெயர் ஜலால் யாராத்திபு. சொபகுக்கு பிறகும் மகரிபுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் இதை ஓதுங்க. அதுக்கு பெயர் ஹத்தாது ராத்திபு. அதுக்கு பெயர் அந்த ராத்திபு. சாதுலியா தரிக்காவில் வலீஃபா யாக்கூத்தியா என்று சொல்லுவோம். அதே போல் ரிஃபாயா தரிக்காவில் ரிஃபாயா ராத்திபு. இந்த ராத்திபு மௌலிது திக்ர் அனைத்துமே நஃப்ஸை திருத்துவதற்குரியதே தவிர குர்ஆனோடு போட்டி போடுவதற்கு உருவாக்கப்பட்டதல்ல. அதில் இருக்கிறதெல்லாம் பயிற்சிகள். நஃப்ஸுக்கு எலர்ஜிக்காக கூடிய, இபிலிஸை விரட்டக்கூடிய, ஷைத்தானை விரட்டக்கூடிய திக்ருகள் அதில் இருக்கின்றன. அதே போல இஸ்முல் ஆலம் எந்த நேரத்தில் ஓதினாலும், ஒரு நேரத்தில் அதை வச்சு இஸ்முல் ஆலம் சரியாக ஓதிப்பட்டால், இஹ்லாஸோடு ஓதிப்பட்டால், அல்லாஹ் கேட்பதையெல்லாம் கொடுப்பான், விலாயத்தையும் கொடுத்துருவான், கராமத்தையும் கொடுப்பான், விலாயத்தையும் கொடுப்பான், உலகத்திலேயே சுவர்க்கத்தை காட்டுவான். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்ப இந்த வலியுல்லா சொல்றாரு, நீங்க போய் அப்துல்லான்னு பேரை வைங்க. இன்னொருத்தர் வராரு, நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், என்னோட வாழ்க்கை சீராகிறதுக்கு நீங்க துஆ செய்யுங்க ஷேக நாயகமே. அப்படியா? உங்களோட முதலாவது பிள்ளைக்கு ஃபாத்திமா என்றும், ரெண்டாவது பிள்ளைக்கு அகமது என்றும், மூணாவது பிள்ளைக்கு மரியம் என்றும் வைங்க. அங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, பொம்பளை புள்ள ரெண்டு ஆம்பளை புள்ளை உண்டு. ஏ அம்மாரா லவ்வாமா முல்ஹிமாவை தாண்டி முத்துமாயின்னாவில் இருக்கிறார்கள். இதெல்லாம் கட்டு கதைகள் அல்ல. 60, 70, 80 வருஷத்துக்கு முன்னால நமது மஷாயிகுமார்கள் குத்துபுமார்கள் இந்த பூமியில் செய்து காட்டிய கராமத்துக்கள். அவங்க விரும்பினாங்க, என்னுடைய முரீதீன்கள், என்னை மொஹப்பத்து வைத்தவர்கள், நான் கொஞ்சம் வலுக்குண்டு கீழே விழுந்தாலும் முரீதீன்கள் தாங்க மாட்டார்கள். ஆனால் அவங்க எல்லாரும் கரை சேரணுமே, அவங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக மாறணுமே, அவங்க எல்லாரும் சுவர்க்கத்தில் என்னோட இருக்கணுமே. இப்போ எனக்கு செய்யக்கூடிய இந்த ஹிதுமத்தை சுவர்க்கத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத்தை செய்யக்கூடிய முரீதீன்களாக அவர்களை கொண்டு போவதற்கு இவங்க அல்லாஹ்வை அறியணுமே. அதனால தான் இந்த திக்ருகளும் குர்ஆன் ஆயத்துகளும் ஔராதுகளும் சலவாத்துகளும் நமக்கு அவுலியாக்கள் தந்துட்டு போனாங்க. அதெல்லாம் வீட்டில் ரக்கு ஒசக்க ஒசக்க அதாவது மேலே அப்படியே வச்சிருக்கிறது. அதுக்கு மேலால பல்லி ஓடுது, அதுக்கு மேலால எலி ஓடுது. 4 நாளைக்கு பிறகு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து பார்க்கிறாரு, இன்னும் எலி உண்டு. எலியை அடிக்கிற நேரத்தில் அல்லது பல்லி அடிக்கிற நேரத்தில் அந்த ரெக் உடஞ்சி கீழே விழுது. அதில் பார்த்தா மௌலிது கித்தாபுகள், ராத்திபு கித்தாபுகள், சங்கையான சலவாத்து நாரியா போன்ற சலவாத்து கித்தாபுகள், புர்தா ஷரீஃப் போன்ற கித்தாபுகள், குர்ஆனும் உட்பட அங்கே பள்ளி எலியுடைய நஜீஸை நாம் பார்க்கிறோம். இங்களை திரும்பி பார்த்தா டிவியை முசல்லாவால் மூடி வச்சிருக்கிறது. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நல்ல பயான், செல்லி வேலை இல்லை, நல்ல பயான், டொப் பயான், மௌத்தாங்காட்டியும் நல்ல பயான், நல்ல பயான், நல்ல பயான். என்ன சொன்னாரு? என்னென்னமோ சொன்னார் தான், ஆனா நல்ல பயம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, மேடையில் உள்ளவர்களுக்கு நான் பயம் பண்ணவும் இல்லை, சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. பயான்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன்,
முன் சஃபுல வலது பக்கத்தில் இருக்கிற முதலாவது நபர் முதல் கடைசி சஃபுல உட்கார்ந்து கொண்டிருப்பவரும் நின்று கொண்டு கேட்பவர்களும் தாய்மார்களும் சகோதரிகளும் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், இது எனக்குத்தான் சொல்றார். இன்ஷா அல்லாஹ் இந்த பயானுக்கு பிறகு என்னில் ஒரு மாற்றத்தை அல்லாஹ் பார்ப்பான். அப்பதான் நல்ல பயான். இல்லாட்டி எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு உங்களுடைய புகழ்ல ஆசையும் இல்லை, புகழ்ந்து வேலையும் இல்லை. அல்லாஹ் நம்மை விரும்பி திருப்பொருத்தத்தை தரும் அளவுக்கு இந்த ஊர் மக்கள் நல்லடியார்களாக அகலு சுன்னத்து வல் ஜமாத்தில் பக்காவாக வாழ வேண்டும் என்பதே நமது ஆசை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நம்முடைய வலிமார்களை நமக்கு தந்தான். நாம் வலிமார்களை நேசிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், அவர்களை புகழ்கிறோம், ஜியாரத்து செய்கிறோம். வணங்கவில்லை, ஜியாரத்து செய்கிறோம். வலிமார்களை நாம் யாரும் வணங்கவில்லை, ஜியாரத்து செய்கிறோம். அல்லாஹுவை காட்டித் தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டித் தந்தவர்கள் சஹாபா பெருமக்கள், சஹாபா பெருமக்களை காட்டித் தந்தவர்கள் தாபியூன்கள், தாபியூன்களை காட்டித் தந்தவர்கள் தபஉத் தாபியீன்கள். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைக்கு எத்தனையோ கூட்டம் வந்துட்டது, அது வேண்டாம் இது வேண்டாம், அது சிறுக்கு இது பிதத்து, அது கூடாது இது கூடாது என்று சொல்லக்கூடிய எத்தனையோ கூட்டம் வந்துட்டது. எந்த கூட்டம் வந்தாலும் சஹிஹான திறமையான அறிவு திறப்படக்கூடிய இல்மு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ள வரேன். சுபஹானல்லாஹ், நாரே தக்பீர், நாரே ரிஸாலத். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு புகழ்கிறோம், அவர்களை பின்பற்றுகிறோம். ரஹமத்துல்லில் ஆலமீன் எங்கள் தலைவர் முழு உலகத்திற்கும் அல்ல, செய்யது சகலைன் ஈருலக பாக்கியம் பெற்ற செய்யது அவர்கள், ரஹமத்துல்லில் ஆலமீன், அல்லாவையே நமக்கு காட்டி தந்தவர்கள், குர்ஆனையே வெளிப்படுத்தியவர்கள், ஹதீதுகளையே வெளிப்படுத்தியவர்கள், 124,000 கிட்டத்தட்ட சஹாபாக்களை உருவாக்கி தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை ஏற்றுக்கொண்டோம், பின்பற்றுகிறோம், மஹப்பத்து வைத்திருக்கிறோம், உயிரை விட நேசிக்கிறோம். வருடத்திற்கு ஒவ்வொரு தடவையும் ரபியுனில் அவ்வல் மாதத்தில் இருந்தோ இல்லையோ மௌலிது ஷரீஃபுகள் ஓதி அவர்களை ஞாபகப்படுத்தி பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். சஹாபா பெருமக்களில் ஒருவரை பற்றியாவது நமது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் தப்பெண்ணம் கிடையாது. எந்த ஒரு சஹாபி, கடைசி சஹாபியையாவது, யாராவது ஒரு பொதுமக்கள் ஒருத்தரோ, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தின் உலமாக்களோ ஹாஃபிலுமார்களோ, பயான் பண்ணக்கூடியவர்களோ பயான் பண்ணாதவர்களோ, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்து மதரசாவில் ஓதி கொடுக்கும் முதர்ரிஸுமார்களோ, அல்லது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்து பள்ளி வாசலின் முஅத்தின்களோ ஹதீபோ தொழுவிப்பவரோ, ஒருவருக்கு கூட ஒரு சஹாபிய பத்தியாவது தப்பெண்ணம் கிடையாது, வைக்கவும் கூடாது. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புற கண்களால் அவர்கள் பார்த்தார்களே, அதுவே போதும் சஹாபாக்களுக்கு, வேற ஒன்றும் தேவையில்லை. சஹாபாக்களோட அந்தஸ்து இவ்வளவு தூரம் உயர்ந்ததுக்கு காரணம் அவங்க தொழுததோ, நோன்பு பிடிச்சதோ, ஜக்காத்து கொடுத்ததோ, ஹஜ்ஜு செய்ததோ, யுத்தம் செய்ததோ, சதக்கா கொடுத்ததோ, உம்ரா செய்ததோ அல்ல, கடமைக்கு செய்தார்கள். அல்லாஹ்வை நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா அமல்களையும் செய்தார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய தரஜாவும் அந்தஸ்தும் மிக உயர்த்தியாக உயர்வதற்கு முக்கிய காரணம் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புற கண்களால் பார்த்தது மட்டுமே. அதனாலதான் தாபியீன்கள் ஆக உயர்ந்தவர், அந்த தாபியீன்கள் ஆக உயர்ந்தவர் அந்தஸ்தில் 100,000 பேரை கொண்டு வந்து வச்சாலும், தாபியீன்கள் என்றா சஹாபாக்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வார முதன்மையானவர், சஹாபாக்களை கண்டவர், சஹாபாக்களத்தில் இல்மை படித்தவர், எல்லா சஹாபாக்களையும் பார்த்திருப்பாரு. அபுபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்திருப்பாரு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்திருப்பாரு, ஹலீஃபாக்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவை பார்த்திருப்பாரு, சாஹிபு சிரி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரைவேட் செக்ரட்டரி கபரு வேதனைகளை பற்றியும் மஹ்ஷர் மைதானத்தை பற்றியும் ரகசியமாக சொல்லி கொடுத்த ஹுஸைபத் இப்னுல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பார்த்தாலும் கூட
சஹாபாக்கள்ல கடைசி சஹாபி, கடைசி அந்தஸ்து உள்ள சஹாபி. எந்த அந்தஸ்து? உதாரணமாக சொல்றேன்டா, இஸ்லாத்துக்கு வந்தாரு, இப்படி வந்து சல்லல்லாஹு சங்கியான முகத்தை பார்த்தாரு, பார்த்த உடனே மூத்தாயிட்டாரு, வஃபாத்தாயிட்டார். அந்த சஹாபி தாபியின்கள்ல உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவருக்கும் அவரை போல பல லட்சம் தாபியின்களுக்கும் ஈடாக மாட்டார். காரணம், இவர் கண்ணால் கண்டவர், அவர்கள் காணவில்லை. எனவே நாங்க எவ்வளவுதான் நெத்தி கறுக்கும் வரையில தொழுது 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 முழு உலகத்தின் தொழுகைகளை தொழுதாலும் கூட, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்றோ, அவர்களுடைய பொருட்டால துவா கேட்க கூடாதென்றோ, அவங்களும் ஒரு மனிதன் தானே, சாதாரண மனிதன் தானே என்றோ யாராவது நினைத்தால் ஈமான் போய்விடும். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று பல கூட்டம் வந்து இந்த நஃப்ஸின் ஊசலாட்டத்தில் ஒன்றுதான், அதுவும் நஃப்ஸு அம்மாரா செய்கிற வேலை தான். அதுவும் என்ன, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும், அதே போல தாபியூன்களுக்குள்ள எத்தனையோ மதுஹபுடைய இமாம்கள் வந்து விட்டார்கள், தபு தாபியங்களுக்குள்ள இமாம் புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாயி, அபுதாவுது போன்ற தபு தாபியன்கள், அதுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், அதுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், இப்படியே வந்து வந்து அந்த ஹிஜ்ரி 100, 200, 300, 400 வரையில் வந்தவர்கள் எல்லோரையும் நாம் புகழ்கிறோம், கொண்டாடுகிறோம். ஒருவரை பற்றி கூட தவறாக நினைக்கவில்லை. அவங்க எல்லாருடைய பெயரும் நமது மௌலிதி ஷரீஃபுகளில் இருக்கின்றது. முஹியுத்தி மௌலிதில சின்ன துவாவுல எல்லா குதுபுமார்களுடைய பெயரும் வருகிறது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய அந்த ஹசனையின் மௌலிதில எல்லா குதுபுமார்களுடைய பெயரும் வருகிறது. ஏன், அவர்களை நாம் மறக்க மாட்டோம், அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம், அவர்களுடைய பெயரை நாம் சபையில் மஜ்லிஸில் சொல்லுவோம், மற்ற மக்கள் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல வேண்டும், மறக்க மாட்டோம். இப்படி வந்து ஹிஜ்ரி 471 குத்புல் அக்தா போதுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர்னில் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் வ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். ஹிஜ்ரி 500 சையதுனா அஹமதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் வந்தார்கள். ஹிஜ்ரி 591 குத்புல் அக்பர் கௌதுல் அஷ்யர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அதே போல ஹாஜா முனுதீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மாமேதைகள், குதுபுமார்கள், வலிமார்கள் பெரும் கராமத்தோடு வந்து மக்களை சீர்திருத்துவதற்காக, நஃப்ஸுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக குர்ஆன் ஹதீதிலிருந்து நஃப்ஸை 7 பிரித்து திக்ருகளை அமைத்து தந்தார்கள். யார்? இந்த குதுபுமார்கள். குதுபுமார்கள் எப்படி திக்ரு அமைச்சு தருவாங்க? குதுபுமார்கள் அமைக்காம வேற யார் அமைக்க? கடலுக்கு போய் கடல் ஓரத்தில் போய் நின்று பாருங்க, கடல் அலை எப்படி வருகுதுண்டு. ஒன்று வந்து முடியுது சத்தத்தோட, சுவரில் பட்டுட்டு போயிடுது. மறுபடியும் இன்னொரு சத்தம், திரும்பி பார்த்தா அடுத்த அலை. மறுபடியும் இன்னொரு சத்தம், திரும்பி பார்த்தா அடுத்த அலை. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா தண்ணி எல்லாம் மௌனமாக ஆடி ஆடி நிற்குது. கடல் ஓரத்தை பார்த்தா நுரையோட அலை வந்து கொண்டே இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு நிமிஷத்துக்கு 50 அலையாவது வருது. அப்ப ஒரு மணித்தியாலத்துக்கு எத்தனை அலை வரும்? 24 மணித்தியாலத்துக்கு எத்தனை அலை வரும்? இவ்வளவு காலம் நாங்க பிறந்ததுல எத்தனை அலை வந்திருக்கும்? இந்த அலைகளுக்கு உதாரணம் குத்துபுமார்களுடைய கல்பு. குர்ஆனை ஒரு பார்வை பார்த்தால் ஒரே குர்ஆன் ஆயத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு 60-70 விளக்கம் அவங்களுக்கு வரும். ஒரே குர்ஆன் ஆயத்து கடல் அலை வார மாதிரி வந்து கொண்டே இருக்கும், அதுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். குத்புல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு 60 விளக்கம் சொல்லாமல் அந்த மேடையிலிருந்து இறங்க மாட்டார்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ஒருத்தர் பெரிய ஒரு வலியுல்லா ஒரு மஜ்லிஸில் பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த பயானுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. பயானை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது திறமையான முறையில் பேசினார்கள், ஒரு மணித்தியாலம் பேசினார்கள். இது 800-900 வருஷத்துக்கு முந்தின கதை, வலிமார்களுடைய சம்பவம் இது.
பேசியெல்லாம் முடிந்ததன் பின் முடிய முந்தி இன்னொரு ஊரில் உள்ள இன்னொரு வாலிபன் அவர்களுடைய பயானை, வலியுல்லாவுடைய பயானை கேட்க வேண்டும், ஞானம் ஊற்றெடுக்கும் என்று ஓடி வருகிறார். ஓடி 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 வந்து அந்த பயானுடைய மஜ்லிஸுக்கு வரும் பொழுது சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த மஜ்லிஸ் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இவருக்கு தாங்க முடியாத கவலை அந்த வாலிபனுக்கு. வந்தார், ஷேக் அவர்களே, அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வரே, நான் இன்ன ஊரில் இருந்து எத்தனையோ கிலோமீட்டர் இந்த ஊரிலிருந்து நான் ஓடி வந்தேன், வாகனத்தில் அல்ல ஓடி வந்தேன், உங்களுடைய பயானை கேட்பதற்கு. ஒரு குர்ஆன் ஆயத்தையாவது அல்லது ஒரு விளக்கத்தையாவது அல்லது ஒரு சம்பவத்தையாவது கேட்டிருந்தாலும் கல்புக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். எனவே நான் எனக்கு அதை கேட்கலா போயிட்டுது, நான் இப்போ என்ன செய்ய? அப்படியா, ஆ உட்காருங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்த இடத்துல ஒரே வாலிபனை உட்கார வச்சுட்டு மேடைக்கு வந்து ஒரு மணித்தியாலம் பேசுகிறார்கள். அதுவும் எப்படி? ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எந்த ஆர்வத்தோட எந்த துடிதுடுப்போட பேசினார்களோ அதே துடிப்போட பேசி முடித்து விட்டார்கள். இந்த வாலிபனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியாமல் அழுதழுது, வலியுல்லாவே, அல்லாவின் இறைநேச செல்வரே, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு மணித்தியாலம் பேசினது நியாயம், ஆனால் இந்த ஒரே ஒரு வாலிபனுக்காக, அதுவும் பாவம் செய்யும் எனக்காக ஒரு மணித்தியாலம் பேசினீங்களே, இப்படி பேசினதுக்கு என்ன காரணம் என்று கேட்க அவர்கள் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, நான் முந்தி பேசியதும் ஒருவனுக்காக, இப்ப பேசியதும் ஒருவனுக்காக. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் பேசவில்லை. இதுதான் அந்நஃப்ஸுல் காமிலா, பரிபூர்ணமான நஃப்ஸு. மக்களை பார்த்து முடிவெடுப்பதில்லை, மக்களுக்காக முடிப்பது. புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், மக்கள் ஏசினாலும் வழிமார்களுக்கு கவலை இல்லை, புகழ்ந்தாலும் வழிமார்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஒரு வலியுல்லாவுடைய முன்னிலையில, நஃப்ஸின் படித்தரத்தில் உயர்ந்த கட்டத்தில் உள்ள ஒரு குத்துபுடைய முன்னிலையில தங்க கட்டி ஒரு கிலோ, இந்த பக்கத்தில் சேத்து கட்டி. சேர் என்ன தெரியுமா? அல்லூர் கான் கான் சேத்து கான் ஓடுமே, அதுல மண் நிறையுமே, துர்நாற்றம் வீசும். என்ன ஹிந்தி பாஷை பேசுகிற இடம், சின்ன பிள்ளைக்கு மாதிரி விளங்கப்படுத்தணும், இல்லாடி மௌலானா வந்து அதே மீதே சொதப்பிட்டு போயிட்டாரன்னு சொல்லிடுவாங்க. நாலா, ஆ நாலா, இந்த பக்கத்தில் தங்க கட்டி ஒரு கிலோ, இந்த பக்கத்தில் நாலா ஒரு கிலோ. சிக்கரா என்ன பொய்ய சொல்லிட்டாரு? மண்ணு மண்ணு கட்டி. சரி, நாலானா மண்ணு கட்டியா? இல்லை அதுவும் கயிறு தான். நான் இப்போ ரெண்டையும் படித்தாச்சு, மண்ணு கட்டியும் படித்தாச்சு, சேத்து கட்டியும் படித்தாச்சு. சரி, சிக்கரா? ஆ சிக்கர். சேத்து கட்டி ஏண்ட முன்னிலையில் அல்லது உங்களோட முன்னிலையில் கொண்டு வந்து இந்த தங்க கட்டி ஒரு கிலோவும் சேத்து கட்டி ஒரு கிலோவும் வச்சுட்டு இது எது பெருமதி என்று கேட்டால் அதை பார்க்கவே மாட்டோம். ஆண்டு கண்ணை பிரட்டி கொண்டு இருக்கும், இது எனக்கு கிடைக்காதா? நாங்களே அப்படி என்றா எங்கட பொம்பளையோட முடி கொண்டு வச்சா எப்படி இருக்குமாங்க? ஆனால் வலிமார்கள் குத்துபுமார்களுடைய முன்னிலையில ரெண்டையும் வைத்தால் இதை பார்த்து மயங்கவும் மாட்டார்கள், அதை பார்த்து சீரழிவன் நினைக்கவும் மாட்டார்கள். அவர்களுக்கு ரெண்டுமே அல்லாஹ் படைப்பு. அவங்க நினைச்சா இந்த தங்க கட்டிய சேத்து கட்டியாக மாத்தலாம், அவங்க நினைச்சா இந்த சேத்து கட்டியில் அவர்களுடைய சங்கையான அல்லாஹ்வுடைய நூறானியத்து நிறைந்த அந்த வலது கைய சேத்து கட்டியில வைத்தால் சேத்து கட்டி தங்க கட்டியாக மாறும். அதனால அவங்களுக்கு தங்கமும் உண்டு, சேரும் உண்டு. இப்படிப்பட்ட அந்தஸ்து நிறைந்த பெரும் பெரும் குதுபுமார்கள் தான் இந்தியாவையே இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், இலங்கையே இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். அவங்க நம்மளோட இருந்து நம்முடைய தாய் தகப்பர்கள், அவர்களுடைய அம்மா அப்பாமார்கள், அவர்களுடைய அம்மா அப்பாமார்கள் எல்லாரையும் ஒரு திருத்தத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல திக்ரு வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ ஷேகுமார்கள் பார்க்கிறார்கள், கல்பால் மனதை பார்க்கிறார்கள், உங்களுக்கு இன்னின்ன புள்ள கிடைக்கும், உங்களுக்கு ஆம்பளை புள்ள ரெண்டு கிடைக்கும், பொம்பளை புள்ள ஒன்று கிடைக்கும், ஆம்பளை புள்ள மூணு கிடைக்கும், பொம்பளை புள்ள ரெண்டு கிடைக்கும் என்று
முன்கூட்டியே அறிவித்து விடக்கூடிய காட்சியை நீங்களே நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீர்கள், பார்த்தும் இருப்பீர்கள். இதுக்கு காரணம் அவருடைய கல்வின் படித்தரம், நஃப்ஸின் படித்தரம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, முத்மைன்னாவுடைய நஃப்ஸே. முத்மைன்னாவுடைய நஃப்ஸ் என்ன? அமைதி பெற்ற நஃப்ஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களே, பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அல்லாஹ்வை திக்ரி செய்வது கொண்டுதான் உங்களுடைய கல்புகள் அமைதி பெறும். சுப்ஹானல்லாஹ். திக்ரி செய்வது கொண்டு அமைதி பெறும்டா. ஒருத்தர் என்ன செய்றாரு, நான் இன்னொரு விஷயத்தை கேட்கிறேன், எல்லாரும் எனக்கு கல்பால உண்மையை சொல்லணும், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு கொண்டு போகுது, நான் இந்த சப்ஜெக்டை பேசி முடிக்கும் வரையில் நீங்கள் பொறுமை செய்கிறா அல்லது நான் நிறுத்தவா? அதுக்கு பிறகு கேள்வி பதிலும் இருக்குது, அதுக்கு யாரும் எழும்பி போகக்கூடாது, அது எனக்கு நீங்கள் வாக்கு தரணும். கேள்வி பதிலுக்கு பின்னால் பெரிய ஒரு துவா ஒன்றும் இருக்குது, இந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் நல்லடியார்களுக்கும் மௌத்தா போனவங்களுக்கும் எல்லாத்துலேயும் கலந்துட்டு போறேன்டா அல்ஹம்துலில்லா. ஆனால் வேணுமென்று யாரையும் யாரும் வற்புறுத்துறதும் இல்லை, லேட் ஆக்குறதும் இல்லை. அல்லாஹ் எதை நாடினானோ அது நடக்கும். அல்ஹம்துலில்லா. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, முத்மைன்னாவுடைய நஃப்ஸே என்று நஃப்ஸை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். முத்மைன்னாண்டா அமைதி பெற்ற நஃப்ஸ், அமைதி பெற்ற கல்பு. அப்ப அல்லாஹ் தஆலா இன்னொரு குர்ஆன் ஆயத்தில் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்க அல்லாஹ்வை திக்ரு செய்வது கொண்டுதான் கல்பு அமைதி பெறும். சரி, குர்ஆன்ல எப்படி வந்திருக்குது, அல்லாஹ்வை திக்ரு செய்வது கொண்டு உங்களோட கல்பு அமைதி பெறும். குடும்பத்தில் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் என்று வச்சுக்கோங்க, அல்லாஹ் எல்லாரையும் ஹயாத்தை நிலமாக்கி வைப்பானாக. ஒருத்தர் அப்பாவோ மனைவியோ பிள்ளையோ மௌத்தா போயிட்டான், இப்போ இந்த கல்பு அமைதி பெறுமா சொல்லுங்க? கல்பு அமைதி பெறுமா? குடும்பத்தில் எதிர்பார்க்காம திடீரென்று ஒருத்தர் மௌத்தாகிட்டா, இவர்கிட்ட போய் சொல்றாரு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், இந்தாங்க ஏண்ட கணக்கில் உங்களுக்கு ஒரு தஸ்பி, போய் உட்கார்ந்து திக்ரு செய்யுங்க, உங்களுக்கு இதெல்லாம் மறந்துடும். அமைதி பெறும்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? இவர் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் அவருக்கு மறந்துடுமா? இவ்வளவு காலமும் அவருக்கு நடந்த விஷயங்கள், அவருக்கு செய்த நன்றி கடன்கள் யாது நினைவு வர 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 நினைச்சு நினைச்சு தேம்பி தேம்பி அழுவார். அவர் அமைதிப்படுத்த இயலாது. ஆனால் அவருக்கு அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்ப யார் மௌத்தா இருக்குது? என்னுடைய அப்பா. அப்படியா? கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்தவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்களா? இல்லையே, அவங்க தானே சிறந்தவங்க. அஷ்ரஃபுல் ஹல்க், படைப்புகளுக்கு எல்லாம் சிறந்தவர்கள். சையீதுல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கு தலைவர். சையீதுல் அன்பியா, நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர். சையீதுல் முத்தகீன், இமாமுல் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு எல்லாம் இமாம் சையீது. அவர்களை விட சிறந்தவர் உலகத்தில் யாருமே இல்லை. அப்படியா? அவங்களோட வாப்பா எப்ப மௌத்தா போனாங்க? அவங்களோட வாப்பா தாயிட மௌத்தில் இருக்கும் பொழுதே மௌத்தா போயிட்டாங்க. அவங்க அவங்களோட வாப்பாவை இந்த உலகத்தில் பார்த்தாங்களா? இல்லை, பார்க்கவே இல்லை. நீங்கள் எத்தனை வருஷம் பார்த்தீங்க, எத்தனை வருஷம் ஹிதுமத்தி செஞ்சீங்க, எத்தனை தடவை உங்களுக்கு துவா செஞ்சாரு, எத்தனை தடவை நீங்கள் அவருக்கு காசு கொடுத்தீங்க, எத்தனை தடவை அவருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க. ஏண்ட 30 வருஷம் அவருக்கு சேவை செய்ய. அல்லாவை புகழுங்க. அல்லாவுடைய ரசூலே அவர்களுடைய தகப்பனை உலகத்தில் புறக்கண்களால் பார்க்கவில்லை என்ற அளவுக்கு நமது இல்மு. அக கண்களால் அவர்கள் பார்ப்பார்கள், பேசுவார்கள், கதைப்பார்கள், அது அவங்களோட தரஞ்சா, அது நமக்குரியதல்ல. இப்ப யார் மௌத்தா இருக்குது? அம்மா மௌத்தா இருக்குது. அப்படியா? உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 40. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அம்மா எத்தனை வஃபாத் ஆகினாங்க? 6 வயசுல. அப்படியா? 6 வயசுல. அப்ப சிறு வயசுலேயே வஃபாத் ஆகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தாயை அல்லாஹ் சிறு வயதில் எடுத்து விட்டான். அதுக்கு வேற காரணம் இருக்குது, சொல்றேன். அதை சிறு வயதில் எடுத்து விட்டான். நீங்க உங்க தாய்க்கு 20-25 வருஷம் ஹிதுமத்தி செஞ்சீங்களே, அல்லாஹ்வை புகழுங்க, கல்பு அமைதி பெறும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப்,
அறிந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வை zikr செய்வது கொண்டு உங்களோட கல்பு அமைதி பெறும்டா. என்ன தெரியுமா, எல்லா நிலைகளிலும் நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைங்க, கல்பு அமைதி பெறும். இல்லை என்ன நினைங்க, என்ன நினைங்க, அல்லாஹ் சொல்றான் என்ன வணங்குங்க, மற்ற அவ்வளவையும் என்னுடைய ஹபீபுக்கு கொடுத்துருங்க. என்ன வணங்குங்க, வணக்கம் என்ன தவிர வேற யாருக்கும் வேண்டாம், யாரையும் வணங்க வேண்டாம், எந்த ரசூலையும் எந்த நபியையும் எந்த வலியையும் எந்த சஹாபியையும் எந்த இமாமையும் வணங்க வேண்டாம். வணக்கம் எனக்குரியது, என்ன வணங்குங்க, மற்ற அவ்வளவையும் நான் என்னுடைய ஹபீபான நான் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முக்கியமான காரணமாக படைக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்த அவ்வளவையும் கொடுத்துருங்க. எனவேதான் மஹ்ஷர் மைதானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அனைத்து பாக்கியங்களையும் கொடுத்திருக்கிறார். லிவாவுல் ஹம்தி என்ற கொடியும் அவங்களுக்கு தான். ஷஃபாத்துடைய விஷயத்தை நான் இங்கேயா சொன்னேன், ஷஃபாத்துடைய ஹதீதை சொல்லி காட்டினேன். இதுக்கு முந்தி என்னுடைய ரப்பு கோபப்பட்டதும் இல்லை, இதுக்கு பிறகு என்னுடைய ரப்பு கோபப்பட போறதும் இல்லை, ரப்பு கடும் கோபத்தில் இருக்கிறான் என்ற ஷஃபாஅத்தினுடைய ஹதீதை இங்கே சொன்னேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கியாமத்தினால லிமனில் முல்குல் யௌமன்னு கேட்கிறான், இன்றைய நாள் ஆட்சி பலம் யாருக்கு இருக்குது, யார் ஆட்சியாளர், யார் ராஜா, யார் அரசன், பதில் சொல்றதுக்கு யாருமே இல்லை. உலகம் அழிக்கப்பட்டு மனிதர்கள் பறவைகள் மிருகங்கள் விஷஜந்துக்கள் மீனினங்கள் ஒன்றுமே இல்லை, காபிரிகள் முஸ்லிம்கள் மலக்குகள் உட்பட யாருமே இல்லை. லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் யார் ஆட்சியாளர், எங்க வாங்க வாங்க, ஒருத்தரும் இல்லை பதில் சொல்ல. இப்ப அல்லாவே தனக்கு பதில் சொல்கிறான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கியாலும் வல்லமையுள்ள அல்லாஹ் ஒருவனுக்கே இன்றைய ஆட்சி. மாலிக்கி யோமித்தீன் ஒவ்வொரு நாளும் சூரத்துல் ஃபாத்தியாவில் தொழுகையில் ஓதுகிறோம், தீர்ப்பு நாளின் அதிபதி, தீர்ப்பு நாளின் அதிபதி, தீர்ப்பு நாளின் அதிபதி. தீர்ப்பு நாளில் அல்லாஹ் செய்கிற வேலை என்ன, அல்லாஹ் என்ன செய்வான் தீர்ப்பு நாளில், ஷஃபாஅத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, ஹவுதுல் கௌசர் என்னும் நீர் தடாகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, லிவாவுல் ஹம்தி என்ற கொடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எல்லாரும் ஓடி வாராங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. சஹீஹுல் புகாரியில ரெண்டு பக்கத்துக்கு இந்த ஹதீது வருகிறது. ஓடி வராங்க வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, எங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்க சொல்லுங்க, எப்படி சரி எங்களுக்கு மன்றாடுங்க, ஷஃபாஅத்து செய்யுங்க. உம்மத்தினர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட மன்றாடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா வேண்டாம் என்று சொன்ன கனியை நான் சாப்பிட்டுட்டேன், அதனால எனக்கு ரப்பிட முன்னிலையில போய் நிக்க இயலாது, அதுவும் அல்லாவே செய்ய வச்சது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்யல, வேணுமென்று செய்ய இல்லை, அப்படி சாப்பிட்டா தானே அவர்கள் உலகத்துக்கு வரணும், அப்படி சாப்பிட்டா தானே தௌபா உருவாக்கப்படும், எனவே அல்லாஹ் சாப்பிட வச்சான். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, என்னால முடியாது. ஏன் தெரியுமா, நான் இப்ப சொல்றதை எண்ணிக்கொள்ளணும், எல்லாரும் விரலால எண்ணிக்கொள்ளணும், என்னுடைய ரப்பு கடும் கோபத்தில் இருக்கிறான், இதுக்கு முந்தி இப்படி கோபப்பட்டதும் இல்லை, இதுக்கு பிறகு இப்படி கோபப்பட போறதும் இல்லை, அப்படிப்பட்ட கடும் கோபத்தில் இருக்கிறான், நான் போக மாட்டேன். அதோ நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் நபி கிட்ட அனுப்புறாங்க. எல்லாரும் ஓடுறாங்க நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு உலகத்துல தந்த கோட்டாவை நான் முடிச்சிட்டேன், துவா கேட்டு முடிச்சு கொண்டேன், எனவே மறுபடியும் போய் கேட்கறதுக்கு எனக்கு எந்த ஒன்றும் கிடையாது, என்றாலும் அப்படி இருந்தாலும் ரெண்டாவது எண்ணிக்கொள்ளுங்க, என்னுடைய ரப்பு கடும் கோபத்தில் இருக்கிறான், இதுக்கு முந்தி அப்படி கோபப்பட்டதும் இல்லை, இதுக்கு பிறகு அப்படி கோபப்பட போறதும் இல்லை என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள். சொல்லிட்டு அதோ அவங்க இருக்கிறாங்களே என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நூஹ் நபி காட்டுறாங்க. எல்லாரும் ஓடுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், என்றாலும் பின்னால விஷயம் இருக்குது. நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய கல்புக்கு, நம்முடைய நஃப்ஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை அறியக்கூடிய இந்த நஃப்ஸு அம்மாராவை விரட்டுவதற்குரிய எசன்ஸ் அங்கே இருக்கிறது, அந்த ஹதீதில் இருக்கிறது.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட அனுப்பின உடனே எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட, நபியே, அல்லாஹ்வுடைய ஹலீலே, அல்லாஹ்வுடைய தோழரே, எப்படி சரி எங்களை காப்பாத்துங்க, நமக்கு ஷஃபாத்துக்குரிய வழியை செய்யுங்கன்னு சொன்ன உடனே, நான் ஹக்குக்காக போய் சொல்லல, நான் உலகத்துக்காக போய் சொல்லல, என்றாலும் நான் அல்லாஹுவை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி நான் சிறு சிலைகளை எல்லாம் கோடாரியால் வெட்டிட்டு அந்த கோடாரியை போய் பெரிய சிலையோட கழுத்தில் தொங்க விட்டுட்டு நான் செய்யலை, உங்களோட பெரியவருக்கு பேச இயலுமண்டா கேட்டு பாருங்க, அவன்ட காலத்தில் தான் கோடாரி இருக்குதுன்னு சொன்னேன். இவங்க எல்லாரும் பெரிய ஒரு விழா கோலமுண்டுக்கு போயிருந்தாங்க, யாருமே இல்லை. நான் எல்லாத்தையும் உடைச்சி, தலையெல்லாத்தையும் உடைச்சி போட்டு சின்ன குட்டிகளோட தலையை உடைச்சிட்டு பெரியவருட காலத்தில் நான் வச்சிட்டேன். கேட்கவும் சொன்னேன், எனக்கு தெரியாது, அவன்ட காலத்தில் தான் கோடாரி இருக்குது, நீங்கள் அவரைத்தானே வணங்குறீங்க, கேட்டால் சொல்லுவார், இது பொய் தான், ஹக்குக்காக சொன்னாலும் பொய் தான். எனவே ஒரு நபி என்ற வகையில் நான் அதை நினைச்சு பயப்படுகிறேன். மூணாவது எண்ணிக்கொள்ளுங்க, என்னுடைய ரப்பு கடும் கோபத்தில் இருக்கிறான், இதுக்கு முந்தி இப்படி கோபப்பட்டதும் இல்லை, இதுக்கு பிறகு இப்படி கோபப்பட போறதும் இல்லை என்று சொன்னார்கள். அதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்க கலீமுல்லா, அல்லாஹ்வோட பேசக்கூடியவங்க, அவங்கள்கிட்ட போங்க என்று அனுப்பின உடனே எல்லாரும் ஓடுகிறார்கள். லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான உம்மத்து ஓடி போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபி பட்டம் கிடைக்க முந்தி நான் ஃபிரௌனோட வீட்டிலிருந்து அப்படியே வெளியே பாஞ்சி ஓடி வந்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டு வாலிபர்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தாங்க. ஏண்ட குடும்பத்தில் வங்கிஷத்தில் ஒருத்தனும், ஃபிரௌன் வங்கிஷத்தில் ஒருத்தனும், நீதத்தை விசாரிச்சு பார்த்தா கிபித்தி வங்கிஷத்தை சேர்ந்தவனுடைய மேல தான் குத்தம், ஒரு குத்து நெஞ்சுக்கு குத்தினன், கீழே விழுந்து செத்து போயிட்டான். எனவே ஒருத்தனை கொண்டுட்டேனோ அந்த பயத்தில், கொலை செஞ்சுட்டேனோ அந்த பயத்தில், அங்கே பாவம் கிடையாது, சிறு வயதில் தெரியாமல் செய்தது, நான் பயந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ரப்பு கடும் கோபத்தில் இருக்கிறான், இதுக்கு முந்தி இப்படி கோபப்பட்டதும் இல்லை, இதுக்கு பிறகு இப்படி கோபப்பட போறதும் இல்லை. அதோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்க ரூஹுல்லா, அல்லாஹ்வுடைய ரூஹு, எனவே அவங்கள்கிட்ட போய் கேளுங்க. எல்லாம் ஓடி வராங்க. அவங்க சொல்றாங்க, நான் யாருக்கிட்டையும் உயர்த்தப்படும் வரையில வணங்க சொல்லல, அல்லாட மகன் என்று சொல்ல சொல்லவும் இல்லை, அல்லா என்று சொல்லவும் இல்லை, நான் உயர்த்தப்பட்டதன் பின்பு ஒரு கூட்டம் என்னைய அல்லாடத்துல வச்சு வணங்கினாங்க, அதை நினைச்சு நினைச்சு நான் பயந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ரப்பிட முன்னிலையில போ நிக்க இயலாது. ஏன் தெரியுமா? கடும் கோபத்தில் இருக்கிறான். ஐந்தாவது நபி சொல்கிறார்கள், அஞ்சு பேரும் குர்ஆன்ல கூறப்பட்ட நபி ரசூல்மார்கள், என்ன சொல்றாங்க, என்னுடைய ரப்பு கடும் கோபத்தில் இருக்கிறான், இதுக்கு முந்தி இப்படி கோபப்பட்டதும் இல்லை, இதுக்கு பிறகு இப்படி கோபப்பட போறதும் இல்லை. அதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ஷஃபியுல்லில் முதுனிபீன், பாவிகளுக்கு ஷஃபாத்து செய்பவங்க, அவங்க என்ன சொன்னாலும் அல்லாஹ் செய்வான், எனவே அவங்கள்கிட்ட போங்கன்னு சொன்ன உடனே எல்லா உம்மத்தும் ஓடி வராங்க. ஓடி வந்து யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய ரசூலே, நமக்காக மன்றாடுங்க என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அஞ்சு நபிமார்களும் சொன்னதுக்கு மாத்தமாக அப்படியே தலையை கீழே கொண்டு போய் சுஜூதுல வைக்கிறாங்க. சுஜூது செய்யக்கூடிய இடம் இந்த உலகம், அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னது, அவங்க சுஜூது செஞ்சாத்தானே நாம சுஜூது செய்வோம், அவங்கள தானே பின்பற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஆஹ்ராவுல சுஜூது செய்ய வேணும் என்று தலையை கொண்டு போய் கீழே வைத்த உடனே, யா முஹம்மத், யா ரசூலல்லாஹ், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துங்க, நீங்க எதை கேட்கிறீங்களோ அந்த அனைத்தையும் தருகிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அஞ்சு நபிமாரும் சொன்னாங்களே, கடும் கோபத்தில் இருக்கிறான், இதுக்கு முந்தி கோபப்பட்டதும் இல்லை, இதுக்கு பிறகு கோபப்பட போறதும் இல்லை, அது பொய்யா? நபிமார்கள் பொய் சொல்லுவாங்களா? நபிமார்களுக்கு பொய் சொல்ல ஏழுமா? பொய் சொன்னால் அது நபிமார்களா? அவங்க சொன்னது உண்மை, ரப்பு கடும் கோபத்தில் இருக்கிறான், இதுக்கு முந்தி இப்படி கோபப்பட்டதே இல்லை என்றா, கல்லு மலை பேஞ்சுது, நெருப்பு மலை பேஞ்சுது, லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்த ஒரு கூட்டம் ஆணும் ஆணும் தவறான முறையில் நடந்து முழு அந்த ஜோதான் நகரத்தையே
மாசுபடுத்தி நாசமாக்கிய கூட்டத்தை அல்லாஹு தஆலா அழித்தான். அந்த கோபத்தை விட கடும் கோபம். நெருப்பு மழை பெஞ்சுது, பூமியை அப்படியே உயர்த்தி மிருகங்கள் பறவைகளுடைய சப்தம் கூட மலக்குகளுக்கு கேட்டது என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு ஊரையே புரட்டினான். ஆது சமூது கூட்டத்தை கடும் கோபத்தில் அழித்தான். இதுக்கு முந்தி இப்படி கோபப்பட்டதே இல்லைண்டா. அந்த காபிர்களை அழித்த கோபத்தை விட கடும் கோபத்தில் தான் அல்லாஹ் இருக்கிறதாக. நபிமார்கள் அஞ்சு பேரு முத்தவாத்திர் ஏகோபித்த முடிவாக சொல்றாங்க உம்மத்துக்கிட்ட. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை கீழே கொண்டு போன உடனே, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்ஃபா ரஸக் ஸல் துத, நீங்க தலையை தூக்குங்க, இங்கெல்லாம் தலையை பணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க என்னுடைய ரசூல், இது சுவர்க்கத்துக்கு கொண்டு போற நேரம், இது ஆகரா, எனவே எழும்புங்க யா ரசூலல்லாஹ், கேட்கறதெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னா, அந்த கோபம் எங்க போயிட்டுது? கோபம் இருக்கவில்லையா? கோபம் இருந்தது, கடும் கோபம் இருந்தது. இதுக்கு முன்னால் அப்படி கோபப்படாத கோபம் இருந்தது, இதுக்கு பிறகு அப்படி கோபப்படவே மாட்டானே, அந்த கோபம் இருந்தது. அவனுடைய ஹபீபுல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னிலையில் கோபம் கரைந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? உலகத்துல தான் நபிமார்கள் கிட்ட போய் கேட்டு கேட்டு இருந்தீங்க, அல்லாஹ்ட்ட கேட்காம இங்கேயும் எங்கள்கிட்ட வாரீங்க, என்னடா இது? நபிமார்கள் எல்லாம் மனிதர்கள், அல்லாஹ் இருக்கிறான், மாலிக் யௌமித்தீன் என்று நீ சூரத்துல் ஃபாத்தியா ஓதினாயே, அல்லாஹ்வை ஏன் மறந்தாய்? அவன் தான் அதிபதி, நம்மள்ட்ட வராதே என்று சொல்ல இருந்ததே. லிமனில் முல்குல் யோம் லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கியாலும் வல்லமையுள்ள அல்லாஹ்வுக்கே இன்றைய ஆட்சி இருக்குது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு நபி கிட்ட அனுப்பினாங்களே, அது சிறுக்கா? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு நபி கிட்ட அனுப்பினாங்களே, அது சிறுக்கா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு நபி கிட்ட அனுப்பினாங்க, இவங்க ஒருத்தருக்குமே அல்லாஹ்வை ஞாபகம் வரவே இல்லையா? கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதில் போய் தலையை வைக்கும் பொழுது, இப்போ உள்ள எங்கட ஜமாலி ஹஜரத் அப்துல்லா ஜமாலி ஹஜரத் அவங்க சொன்னது மாதிரி, இன்றைக்கு நேற்று வந்த ஒரு சில கூட்டம் சொல்கிற மாதிரி பார்த்தா, அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொல்லியிருக்கோணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் விழுந்த உடனே, யா ரசூலல்லாஹ், இவங்களை எல்லாரும் இவங்க எல்லாருக்கும் என்னைய விட நபிமாறு பெரிசா போயிட்டாங்களோ, எல்லாரும் விரட்டி அனுப்பினதுக்கு பிறகு துரத்தினத்துக்கு பிறகு கடைசியாக உங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லி நான் இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குற அளவுக்கு என்ன மறந்துட்டீங்களா, நபிமார்களும் சேர்ந்து என்று தானே சொல்லணும். சரி, அதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஹதீதை சொன்னதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே. இதை என் உம்மா வாப்பா சொன்னதா, அல்லது என் ஆசிரியர் சொன்னதா, அல்லது இமாம்கள் சொன்னதா? யார் சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அந்த நேரத்தில் கூட சஹாபாக்கள் ஒரு கேள்வியாவது கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ், ஏன் நபிமார்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, அது ஷிர்க் அல்லவா, அல்லாஹ் கிட்ட கேட்க முடியாதான்னு கேட்கலையே? ஏ, நபிமார்கள் தான் அல்லாஹ்வை பற்றி உலகத்தில் அறிமுகப்படுத்தினார்கள், எனவே அந்த நபிமார்கள் மூலமாகவே வாங்கோ. ஆனால் ஒரு கண்ணியத்துக்காக உங்களைய மற்ற நபிமார்கள்கிட்ட அனுப்புறம், அவங்களாலேயும் செய்ய இயலாது, என்னுடைய ஹபீபே எனக்கிட்ட சொல்லணும், நான் உங்களுக்கு கேள்வி கணக்க ஆரம்பிக்கிறதுக்கு. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்துமைன்னா, முத்துமைன்னாவுடைய அமைதி பெற்ற கல்பே, இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மருதியா, நாலாவது நஃப்ஸு முத்துமைன்னா, ஐந்தாவது நஃப்ஸு ராதியா, ஆறாவது நஃப்ஸு மருதியா, ராதியத்தன் மருதியா. فَدْخُلِي فِي عِبَادِي وَدْخُلِي جَنَّتِي. நஃப்ஸுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், என்னுடைய அடியார்களோடு வந்து நுழைஞ்சிக்கோ, அதே போல் என்னுடைய சுவர்க்கத்திலே வந்து நுழைஞ்சிக்கோ. இப்போ இந்த இடத்துல முதலாவது அல்லாஹ் சொன்னது சுவர்க்கம் அல்ல, ஃபதுஹுலி ஃபி இபாதி,
அந்த இபாதி யாரு? அதுக்கு பிறகுதான் பதுகுலி ஜன்னதி. அப்ப பதுகுலி ஃபி இபாதி என்று சொன்னா அடியார்கள், சித்தீகீன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், நபிமார்கள் அனைவர்களோட நீ வந்து சேர்ந்துரு, அவங்களோட சுவர்க்கத்துக்கு வா, தனிய வரையில நல்லடியார்களோட தான் வரணும். எனவே இப்படிப்பட்ட முத்துமா இன்னா என்னும் கண்ணியமான அமைதி பெற்ற கல்புக்கு வருவ, கல்பை பெறுவதற்கு, அந்த நஃப்ஸை பெறுவதற்கு கட்டாயம் ஒரு காமிலான ஷேக் தேவை. ஒரு காமிலான ஷேக் இல்லாமல் ஒரு மனிதனால திருந்த முடியாது. ஏன் குர்ஆன் ஹதீஸை பார்த்து திருந்தலாமே, நல்ல புத்தகங்கள் எல்லாம் எழுதிக்கிறாங்களே, ஹுத்பா பயான கேட்கலாமே. ரத்தத்தில் ஷைத்தான் ஓடுகிறான், நஃப்ஸுக்குள்ள அம்மாரா இருக்கிறது, முழு உடம்பினுடைய சதையும் உலக ஆசையில் மாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை விரட்டுறதுக்கு, பியோ பண்றதுக்கு, சுத்தப்படுத்துறதுக்கு உள்ள ஒரே ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தின் பின்பு சஹாபாக்கள், அதுக்கு பின்பு தாபியுன்கள், தபா தாபியுன்கள், அதுக்கு பின்பு மாபெரும் குத்துபுமார்களும் ஷேக்குமார்களும் டாக்டர்மார்கள் உடம்புக்கு மருந்து கொடுக்கறாங்க, குத்துபுமார்கள் கல்புக்கு மருந்து கொடுக்கறாங்க. உடம்புக்கு ஒரு நோய் என்றா டாக்டர் கிட்ட போகலும், சிறுநீர் கழுகாத டாக்டரா இருந்தாலும் சரி, காபிரான டாக்டரா இருந்தாலும் சரி, டாக்டர் கிட்ட ஓடி போய் குழந்தைய டாக்டர்ட மடியில போடுறது எந்த சிறுக்கும் இல்லை. ஆனா அதே குழந்தைய கொண்டு போய் கல்பை திருத்தித்தாங்க ஷேக் நாயகமே என்று குத்துபுமார்கள் வலிமார்கள்ட மடியில போட்டா சிறுக்கு. இது என்ன நியாயம்? ஹார்ட் அட்டாக் வாரவங்களுக்கு என்று ஒரு டெப்லெட் இருக்குது. டாக்டர் அட்வைஸ் என்ன தெரியுமா? 24 மணித்தியாலமும் அது உண்ட ஷாக்கில் இருக்கணும். உனக்கு அப்படி இப்படி இடது கை நோவு வந்து கொண்டு அப்படி இப்படி அங்கலைகளை கண் பெறலும் போது அதை எடுத்து நாக்கு கடிக்கு வை, சரியா? நான் சொல்ல சரியா? நாக்குக்கு கீழே வை, வச்ச உடனே அது அதோட வேலையை செய்யும். இதை விட மோசமா இந்த யா முஹியத்தீன், யா ஷாதுலி, யா ரிஃபாயி, நோய் வந்த உடனே குத்துபுமார்களை நினைக்கிறது, அவர்களை நினைப்பதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ரஹமத்து செய்கிறான். இந்த திக்ரி சாலிஹீன் தன்சிலுர் ரஹமா, சாலிஹீன்களை நினைவுபடுத்தும் இடத்துக்கு ரஹமத் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃபில் ஒரு நாய் ஒன்று வருது, நாய், இந்த நாயை குகைவாசிகள் விரட்டினாங்க, விரட்ட விரட்ட பின்னால வருது, வந்து கொண்டே இருக்குது. ஒருத்தர் கேட்டார், ஏய் ஏங்க நம்ம பின்னால வரப்போ, அந்த நாய் பேசியது, இன்னி உஹிப்பு சாலிஹீன், நான் சாலிஹீன்களை நேசிக்கிறேன். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த நாய் சொர்க்கம் போகுது. நாய்க்கு சொர்க்கம் போனா இஸ்லாத்தில் வறுக்கப்பட்ட மிருகம், 7 தடவை கழுகோணம், 1 தடவை மண் போட்டு கழுகோணம். இந்த நாய்க்கு சொர்க்கம் என்றா, நாம் சாலிஹீன்களை நேசிச்சா நமக்கு சொர்க்கத்திட ஒரு துண்டாவது கிடைக்காதா? அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நஃப்ஸின் படித்தரத்தை உயர்த்த அவர் அவரால் முடியாது. நோய் வந்துட்டா டாக்டர் என்ன செய்வார்? ஆக கூடினா என்னமோ வச்சு பார்ப்பாரு, நெஞ்சில வைப்பாரு, அது பிறகு குனிய சொல்லுவாரு, முதுகில வைப்பாரு, மூச்செடுங்கன்றுவாரு, நாம இது எந்த நாள் நடக்கிற கூத்து தானே, அதுக்கு பிறகு எழுதுவாரு, எழுதினதுக்கு அப்புறம் ஒரு சீல் அடிப்பாரு, அதை கொண்டு போய் பார்மசியில கொடுக்கும். இதெல்லாம் எந்த நாள் நடக்கிற கூத்து, அதனால நாம நேரடியா பார்மசிக்கே போய் கேட்போமே. இது பெரிய அதாபா இருக்குது. டாக்டர் டாக்டர் அவர் சேனல் பண்றதுக்கு 1000 ரூபா, கியூல நிக்கிறதுக்கு இன்னொன்று, இதெல்லாம் கஷ்டமான வேலை. அதனால டாக்டர் எல்லாம் தேவையில்லை, நம்ம பார்மசியில போய் மருந்து எடுத்தா என்ன நடக்கும்? அதுதான் இன்றைக்கு நேரடியாக தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்து ஆராய்ச்சி செய்பவர்களின் நிலை இதுவே. கல்புல நோய் பிடித்திருக்கிறது, அந்த நோயை குணப்படுத்த யாருக்கு முடியாது, அல்லாஹ் எல்லாம் செய்வான் என்று எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் மனிதர்கள் மூலமாகத்தான் செய்கிறான், அவுலியாக்கள் மூலமாக செய்கிறான், உலமாக்கள் மூலமாக செய்கிறான், ஹாஃபிஸுகள் மூலமாக செய்கிறான், ஆசிரியர்கள் மூலமாக செய்கிறான். அனைத்துமே குத்துபுமார்கள், வலிமார்கள், மஷாயிகுமார்கள் தான் நம்மை சீர்திருத்துவார்கள்.
எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, உலகத்தில் தரிகாக்கள் உருவாகியதற்கு காரணமே குர்ஆனையும் ஹதீதையும் இல்லாமலாக்குவதற்கல்ல, குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் எதிராக வந்தோன்றல்ல தரிகாக்கள். தரிகா என்று சொன்னா என்ன? வழி. எந்த வழி? அல்லாஹ்வை போய் அடைகிற வழி. மதுஹபண்டா என்ன? வழி, போக்கு, ஒரு வழி. என்ன வழி? அல்லாஹ்வை அடைகிற வழி, குர்ஆனை அடைகிற வழி, ஹதீதுகளை அடைகிற வழி. அந்த வழியை காட்டி தந்தவர்கள் தான் வலிமார்களே தவிர, வலிமார்களை அல்லாஹ் என்று நாம் நினைக்கவில்லை, வலிமார்களை வணங்கவில்லை, கபரை வணங்கவில்லை, ஜியாரங்களை வணங்கவில்லை. அதுல தவறு நடக்குதே, அதுக்கு என்ன செய்யற? தவற திருத்துவம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்படி எல்லாம் நடக்குதே, அதை திருத்துவம் இல்ல. போய் சுஜூது செய்யறாங்களே, அப்ப சுஜூது செய்யலாமா? யாரு சுஜூது செஞ்ச? ஒத்தரும் செய்யல. சுஜூதுடைய ஷரத்து என்ன தெரியுமா? ஒழுவெடுத்திருக்கணும். ரெண்டாவது என்ன தெரியுமா? தொழுகைக்குள்ள நுழைஞ்சிருக்கணும். அதுக்கு முந்தி என்ன தெரியுமா? தொழுகைக்கு நியத்து வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு என்ன தெரியுமா? கிபுலாவை முன்னோக்கி இருக்கணும். அதுக்கு பிறகு என்ன தெரியுமா? சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும். அதுக்கு பிறகு ருக்குவுக்கு போய்த்து சமியல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு வந்து அப்படியே கீழே போறாரு. அதுக்கு பெயர் தான் சுஜூது. இது என்னன்னு கேட்டா, இவர் ஹயாத்தோட இருந்தா நான் ஷேக் அப்துல்லா ஜமாலிட கையை முத்தம் விடுத மாதிரி, ஷேக் அப்துல்லா ஜமாலி என்னுடைய கையை முத்தம் விடுத மாதிரி, நான் சுலைமான் ஹதரத்துல கையை முத்தம் விடுத மாதிரி, சுலைமான் ஹதரத் ஏண்ட கையை முத்தம் விடுத மாதிரி, ஒரு கண்டியத்துக்காக, இல்முக்காக, வயதுக்காக, கௌரவத்துக்காக இதே ஜியாரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் இந்த மாபெரும் வலியுல்லா. அதுவும் இந்த ஜமான் இல்ல, 400-500 வருஷத்துக்கு முந்தி வந்த வலியுல்லா. இப்ப ஹயாத்தோட இருந்தா போய் கையை முத்தமிடுவேனா இல்லையா? எனவே இப்ப எனக்கு அந்த பாக்கியம் இல்ல. அடங்கி இருக்கிறாங்களே, அந்த புடவையாவது கொஞ்சம் முகந்து கொள்ளுவோமே. அதுக்குள்ள இருக்கிறது அல்லாஹ் என்று சொன்னா நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போன போக்கில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரத்தானே கேட்டோனும். இதெல்லாம் பேசலாம், நஃப்ஸு அம்மார எங்கேயோ போய் நின்றுரும். எனவே இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறதுனால என்னை மன்னித்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்ஷா அல்லாஹ் கடைசி வரையில் இது இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் உங்களுடைய இந்த ஊரில் இந்த சுன்னத் ஜமாத் பேர் இயக்கத்தில் இப்போ எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவர்கள் மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் இதில் பெரிய பலன் இருக்குது, பெரிய பரக்கத் இருக்குது, இந்த ஊருக்கு பெரிய ரஹமத் இருக்குது. இந்த 3 நாட்களும் இந்த ஊர்ல எத்தனை பேர் எத்தனை படத்தை மிஸ் பண்ணிருப்பாங்க, எத்தனை நாடகத்தை மிஸ் பண்ணிருப்பாங்க, எத்தனை பாட்டு கேட்கிற மியூசிக்கை மிஸ் பண்ணிருப்பாங்க, எத்தனை புறம் பேசுறதை மிஸ் பண்ணிருப்பாங்க, எத்தனை கோல் சொல்றது புறம் பேசுறது அனைத்தையும் இல்லாமலாக்கி இந்த ஊருக்கு ரஹமத்துடைய மலக்குகளை இறங்குவதற்கு காரணமாக அமைத்ததே இந்த சுன்னத்து ஜமாத்து பேர் இயக்கம். எனவே அதை வாழ்த்தி புகழ்ந்து இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் வாலிபர்கள், அறிவாளிகள், வயதாளிகள், செல்வந்தர்கள் எல்லோரும் அவர்களோடு ஒத்துழைத்து அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தையும் தரைக்காக்களையும் ஹயாத்தாக்குவதற்கு நீங்கள் அனைவர்களும் ஒத்துழைக்கும்படி வல்ல நாயன் அல்லாஹுவை பிரார்த்திப்பதோடு உங்கள் அனைவர்களிடமும் பணிவோடும் அன்போடும் நான் வேண்டிக் கொள்கிறேன். நம் அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து நம் அனைவர்களுடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி நமது குடும்பத்தில் பெண்களோ பிள்ளைகளோ குமரி பெண்களோ வயதாளிகளோ வழிகட்டு விடாமல், வேறு வேறு கெட்ட கொள்கைகளுக்கு போய்விடாமல், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நமது அம்மா அப்பா வரையிலுள்ள அனைத்து சஹாபாக்கள், தாபியூன்கள், இமாம்கள், குதுப்மார்கள், ஒலிமார்கள், மஷாயிகுமார்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், முதியோர்கள், மூத்த மனிதர்கள் அனைவர்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி நம் அனைவர்களுக்கும் எல்லா பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. நமது துவாக்களை நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் பொருட்டை கொண்டும் சிறப்பை கொண்டும் நீயே கபூல் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்கள் அனைவர்களும், ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும், உட்கார்ந்தவர்களும் நின்று கொண்டிருப்பவர்களும், சாப்பிடாமல் எந்த ஒரு குடிபானமும் குடிக்காமல்
இந்த இடத்தில் உட்கார்ந்ததற்குரிய நட்கூலி அனைத்தையும் வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து இந்த உலகத்திலேயே செல்வம் பொங்காத செல்வத்தை இந்த ஊர் மக்களுக்கு கொடுத்து அனைவர்களுடைய வியாபாரத்திலும் யா அல்லாஹ் நீயே பரக்கத்தை செய்வாயாக. வசல்லல்லாஹு வசல்லம் அலா சையதுனா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸாபி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.